राइट सर, इप्पो वंदर चेंज वर्ड यस सर यस सर चार घंटा सर யார் லைவ்ல இருந்து வந்திருக்காங்களா சார், பண்ணிடலாமா? ரைட் சார், சரி குட் மார்னிங் டியர் வெஸ்டிஜியன்ஸ். அது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பீரியட். ஸோ இந்த டைம்ல நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், பிஸ்னஸ் பண்ண முடியல, நான் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்க முடியல, ஸோ எப்படி நான் அதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் நமக்கு நிறையா அவென்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதா இந்த ஆன்லைன் ட்ரைனிங். ஸோ அதோட ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாக இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் வழியாக ராஜன் சாரோட சப்போர்ட்டோட இன்றைக்கி மேக்ஸிமம் எத்தனை பேர் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராமாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபைன். ஸோ என்னோட பேர் அசோக், வெஸ்டீஜில் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்டையர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இம்யூனிட்டி பூஸ்ட் ஏன் தேவை, இந்த விஷயங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் அப் டு ஒரு 2.5 hours வரைக்கும் போகலாம். ஸோ என்டையர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நான் நேரில் இருந்தால் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் அவசியம் இல்லை, யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க எடுத்துட்டா போகிறோம். அண்ட் இதை தவிர நிறைய டவுட்ஸ் வருது, இது என்ன அப்படின்னா இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, எத்தனை நாள் நான் எடுக்கணும், எத்தனை நாள் எனக்கு நோய் குணமாகும், சரி நோய் குணமாயிடுச்சு இல்லை சரியாயிட்டேன் அப்படின்னா திரும்ப நான் இதே கண்டினியூ பண்ணணும், இதை நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆர் இதெல்லாம் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் எப்படி நான் அதெல்லாம் சாப்பிட்லாம், எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில், ஏன்னா இதுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கா, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும் எதனா ப்ராடக்ட்ஸ் நான் எப்படி நான் கன்சியூம் பண்ண முடியும், இந்த மாதிரி எத்தனை விதமான டவுட்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு அமைய போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புக்குள்ள மூன்று விதமான ஒரு சக்திகள் இருக்கு. ஒன்று செரிமான சக்தி, ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி, மூன்றாவது இயங்கு சக்தி. ஸோ செரிமான சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் சொல்ல வேண்டியதில்லை, பட் இயங்கு சக்தி அப்படின்னு சொல்லி இயங்கு சக்திங்கிறது என்னன்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கலாம், நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு இதெல்லாமே இயங்கு சக்தி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ ஒரு பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33% மூணுத்தையுமே வந்து பிரிச்சுக்கலாம், மூன்று விதமான சக்திகளும் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி இந்த 33% சக்தி இருக்கும்பொழுது இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு, அப்போது கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்கார், இப்போ அந்த மாதிரி நிலைமையில நம்ம பாடியில் என்ன ஆகும்? ஏன்னா ஒன்ஸ் நம்ம சிக்காக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இது தேவை கிடையாது, செரிமான சக்தி இருக்காது, பிகாஸ் சாப்பிட பிடிக்காது, சாப்பிட முடியாது, ஸோ செரிமான சக்தி பெருசாக இருக்காது. அதே போல் இயங்கு சக்தியும் இருக்காது, ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் ஆகிடும். அப்போ என்ன நமக்கு தேவை அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ நம்ம பாடி என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா இந்த செரிமான சக்தியும் சரி இல்லை இயங்கு சக்தியும் சரி இந்த 33% இந்த ஆல்மோஸ்ட் வந்து 66% அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியோட சேர்ந்து ஆல்மோஸ்ட் 100% எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பாடியை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் நம்ம பாடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அல்டிமேட்டாக எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு முக்கோண சிம்பல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும், அது எதுக்குன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கான ஒரு சிம்பல். அது ஒரு டைம்ல என்னாச்சு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க, இன்னைக்கு நாமே ஆளுக்கு ஒருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எந்த இடத்துலையுமே இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு சிகப்பு முக்கோண சிம்பல் அப்படிங்கிறது பெருசாக பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அதிகமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா
இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸோட விளம்பரங்கள் வெள்ளையும் சரி பேப்பர்ல சரி டிவியில சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிக்கும். என்னாடிச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய காரணங்கள்ல நிறைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம உடம்புல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள் இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி, இதை மூன்று விதமா நம்ம பிரிக்கலாம். நம்ம உணவுலேருந்து என்னென்ன கிடைக்கக்கூடியதான், முதல்ல நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு காரு போல பைக் நம்ம எப்படி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் போடுறோமோ அதே போலதான் நம்ம உடம்புக்கு ஃபியூயல், அதாவது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகளாக ஹார்ட் இருக்கலாம், லங்ஸ் இருக்கலாம், இல்லை எத்தனையோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முக்கியமாக அந்த எரிவாயு அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். ரெண்டாவது வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ இந்த வளர்ச்சிக்கான தேவைகள் இதையும் ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று புரத சத்துக்கள், ரெண்டாவது மினரல்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் இருக்கலாம், சதை இருக்கலாம், எலும்புகள் இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம், பல உடல் உறுப்புகள் இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாமே வளரணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம்ல முடிஞ்சு திரும்பவும் எல்லாமே புதுசா உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படக்கூடியதான் புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் விட்டமின்ஸ் முக்கியமா. ஸோ என்னென்ன தூண்டலாம், நம்ம உடம்புல எத்தனையோ விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் இதெல்லாமே சரியான முறையில நடக்கிறதுக்கு என்ன அதிகமா தேவைன்னா இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இந்த மூன்று விஷயம் இதுதான் இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் இது வந்து ஒரு இமீடியட்டான ஒரு கியூர் அப்படிங்கும் போது இந்த மெடிசன்ஸ் ஓகே, பட் லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோ இந்த மாதிரி இருக்கும்போது லாங் டேர்ம்ல இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்றது பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 26A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல ஆல்மோஸ்ட் 344 விதமான ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் சொல்றோம். இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி லாங் டேர்ம் க்ரானிக் டிசீசஸ்ல பயன்படுத்தக்கூடிய சில மெடிசன்ஸ். இதை தடை பண்ணியிருக்காங்க, பட் இன்னைக்கும் இந்த மெடிசன்ஸ் டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப்ல இந்த மெடிசன்ஸ் இன்னைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி என்ன ஆகுது, இனி எவ்வளவுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம சக்திக்கு மீறின சில விஷயங்கள், லைக் இப்போ கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸோட அட்டாக் இன்னைக்கு உலகம் முழுக்க தாக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கேன்சரோட இறப்புகள் அப்படிங்கிறது நம்ம கணக்குல எண்ண முடியாத அளவிற்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 லட்சம் மக்கள் புற்றுநோயினால இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் இன்னைக்கு சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இது ஒரு காரணம், ரெண்டாவது அந்த காஸ்ட் செலவுகள். ஸோ வாழ்நாள்களுக்கு ஒரு மெடிசன் எடுக்கணும், அப்போ மாசம் மாசம் நம்ம பட்ஜெட் அதை ஒதுக்கியாகும். அப்போ இது ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருமே முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. சின்ன விஷயம் டாக்டர்கிட்ட போகிறோம், 5 நாள் மெடிசன் செய்து கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம், மிஞ்சி போனால் 2 நாளுக்கு தான் நம்ம மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண வாங்குவோம். அந்த 2 நாளில் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் ஃபர்தராக வாங்க மாட்டோம், ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதா இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக எடுத்தாதான் அதுக்கான பக்கா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு பார்க்குறோம், கரோனா இந்த ட்ரீட்மெண்ட்காக இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ் ஆர் பாராமெடிக்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் இன்னைக்கு எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஸோ 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் யாருக்கு நீ ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம், அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பணம் செலவு பண்ணா கூட இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு நிறைய நாடுகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு சராசரியா சாமானியமான மக்களுக்காக இன்னைக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்காது அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த 2 கேள்விக்கான பதில். 1, யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், 2, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால்தான் நீங்க எத்தனை விதமான பிரச்சனைகள், உடல் எடை குறையலாம், உடம்புல எனர்ஜி இருக்காது, மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்கும், ஃப்ராக்சர்ஸ் அதிகமாகலாம், அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அடிக்கடி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனால நம்ம ஒரே இடங்கள்ல முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்னன்னா உடல் பற்றாக்குறை, அதாவது
மேல நிறைய நோய்கள் வந்துட்டு இருந்தது. அதாவது கண் பார்வை கோளாறு இருக்கலாம், உடல் பருமன் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், சர்க்கரை நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், மெமரி லாஸ் இருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இது 60 வயசுக்கு மேல வந்துருக்கு. 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வரதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் பாதிப்பு இல்லைன்னா 60ங்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், பெரிய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அப்ப அந்த ஏஜ்ல நோய் வரும்போது அதை எப்படியோ நம்ம சமாளிச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ நம்ம வாழ்ந்துக்கிறோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் ஏஜிங் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆக 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 உடம்புக்குள்ள நோய்களும் ரொம்ப வேகமாக இன்னைக்கு பரவ ஆரம்பிக்கும். எத்தனை விதமான நோய்கள் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நோய்கள் நான் இங்க குறிப்பிட்டு விரும்புறேன். 1 சர்க்கரை நோய், 2 இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3 நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4 புற்றுநோய். ஸோ இந்த 4 நோய்கள் மட்டுமே இன்னைக்கு ரொம்ப வேகமாக அதிகமான மக்களை தாக்குறதுக்கான காரணம் என்ன? 1 புகையிலை பழக்கம்னால, ஆல்கஹால்னால, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால, சரியான ஒரு உணவு, ஒரு உணவு வகை ஆர் உணவு முறை இது இல்லாத ஒரு காரணத்தினால, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது எதுவுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை, சோம்பலான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால, உடல் பருமனால், ஸோ இது மாதிரி எத்தனையோ விதமான காரணங்களால் தான் இன்னைக்கு இந்த 4 நோய்கள் அதிகமாக மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றோம், இதை க்ரானிக் டிசீஸ். ஸோ இந்த நோய் வந்துருச்சுன்னா இது வாழ்நாள் முழுக்க இந்த நோய்கள் இருக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளம்க்கோ மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. சரி, ஒரு மெடிசன் எடுத்தால் என்ன பண்ணிருக்கோம், இந்த மெடிசன் இந்த நோயை குணப்படுத்து, பட் அது குணப்படுத்துறது இல்லை. வாழ்நாள் முழுக்க அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு வராங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க எப்போ இந்த மெடிசன்ஸ் எடுக்கணுமோ, எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதோ, காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணங்கள் ஆர் ஆரோக்கியம் இல்லாத ஒரு தன்மையினால இன்னைக்கு இந்த நோய்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 3 கட்டத்துக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், வெல்னஸ். இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது ஒரு 30-35 வயசு வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டிட்டோம்னா 2 கட்டத்துக்குள்ளதான் நம்ம ஆரோக்கியம் இருக்கு ஆர் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். 1 ப்ரீ இல்னஸ். ஸோ இந்த ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க, என் உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லைன்னு, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ப்ரீ இல்னஸ் இந்த ஸ்டேஜ்குள்ளதான் இருக்காங்க. ஒரு 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ் வச்சுக்கலாம். ஒரு 10% மக்கள் தான் நோய் வந்த பிறகு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆரோக்கியமா மாறணும், நோய் வந்த பின் இருக்கிறவங்க இவங்களும் திரும்ப ஆரோக்கியமாக மாறணும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மா இன்னைக்கு நம்ம இருக்கு. ஏன்னா ஒரு நோய் உருவாகிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள், 1 ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இந்த மன அழுத்தம் இதையே வந்து உடல் வகையில் ஏற்படக்கூடிய அழுத்தம், மனதளவில் ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தம், இந்த மாதிரி இந்த அழுத்தங்கள் இதையும் 4 வகையாக நம்ம பிரிக்க முடியும். 2 டாக்ஸின்ஸ், நச்சு பொருள்கள். இந்த நச்சு பொருள்கள் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம அடிப்படையாக உயிர் வாழ்றதுக்கு 3 விஷயம் தான் தேவை, நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். பட் இந்த 3த்தோட நிலைமையும், நல்ல காற்று இருக்கா இல்லை, நல்ல தண்ணீர் இருக்கா இல்லை, நல்ல உணவு இருக்கா, அதுவும் இன்னைக்கு இந்த 3மே இன்னைக்கு அடிப்படையாக நோய் வளருவதற்கான ஒரு காரணங்கள். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன வயசுலயே நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள், சிகரெட் இருக்கலாம், புகையில இருக்கலாம், ஆல்கோஹால் இருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்களாலுமே இன்னைக்கு அதிகமாக நோய் வளர ஆரம்பிக்கும். இதை தவிர மெடிசன்ஸ், ஸோ எத்தனை விதமான காரணங்கள், இதெல்லாமே இயற்கையோட மாற்றத்தினால நம்ம உடம்புக்குள்ள நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். பட் இதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம பண்றோம். என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கள் சரியான நேரத்தில் உணவு எடுக்கிறது இல்லை, சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறது இல்லை, இதனாலையுமே நோய் அதிகமாக உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். 2 உடல் பருமன். 3 சரியான தூக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இந்த உறக்கம் இல்லாதனாலையுமே நிறைய மனவியாதிகள், நோய்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு காரணம். அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாது. ஸோ இந்த மாதிரி இத்தனை விதமான காரணங்கள் இதுதான் இன்னைக்கு முக்கியமாக ஒரு நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். அதனால தான் நான் சொன்னேன், அந்த 90% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு நோயினால தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்டேஜில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு டாக்டர்ஸ், இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு டாக்டர்ஸ்ட்ட போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம்,
அப்ப மெடிசன்ஸ் எடுக்க 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 வாழ்நாள் முழுக்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த மெடிசன்ஸ்ல இருந்து வரக்கூடிய எத்தனை விதமான சைடு எஃபெக்ட்ஸ்னால இன்னைக்கு நிறைய இறப்புகள் ஏற்படுது. அதுவும் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 225,000 பேர் ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போறாங்க. தேவையில்லாத சர்ஜரினால, ஹாஸ்பிட்டல் நடக்கூடிய பல தவறுகள் காரணம்னால, ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, ஸோ தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய காரணங்களால இன்னைக்கு 225,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில நான் ஆரோக்கியமா இருந்தா போறோம் அப்படிங்கிற நினைப்புல இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு மெடிசன்ஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறது. ஆயுர்வேதா போவாங்க, சித்தா போவாங்க, ஹோமியோபதி போவாங்க, யுனானி போவாங்க, எத்தனையோ மருத்துவ முறைகள் அடுத்து மாற 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் காணாம போகும். எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நம்ம உடம்பு நம்ம பணம் கையில இருக்கக்கூடிய பணமும் இனி காணாம போகும். ஸோ நேரத்துக்கு மருந்து எடுக்கிறது இல்லை, அதுவும் இல்லாம ட்ரீட்மெண்டோட செலவுகள், இது மாதிரி எத்தனையோ காரணங்கள், இது எல்லாமே ஒரு நோய் வந்த பிறகு ஏற்படக்கூடியது. ஸோ அடிப்படையாக என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். சரி, அப்போ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? ஏன்னா ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வர்றதில்லை, எந்த வயசுல எப்போ எப்படி எந்த மாதிரியான நோய் யாருக்கு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா உடம்புல எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம உடம்புக்குள்ள நோய் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் உடல் நமக்கு நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டு வருது. சாப்பிட பிடிக்கல, பசி இல்லை, தூக்கம் இல்லை, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, எப்போதுமே ஒரு சோர்வு தண்ணி அதிகமாக இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்ற முதல் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் கட்ட அறிகுறிகள் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வு கொடுக்கணும்னா பிரச்சனை இருக்கு. இந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், ஜாயிண்ட் பெயின் ஏற்படலாம், ஸோ உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நிறைய பாதிப்புகள், இது எல்லாமே என்ன சொல்லும், ரெண்டாம் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் ரெண்டு கட்டத்துல நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காம விட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே கட்டம் மரணம் அப்படிங்கிற ஒரு கட்டம். அப்ப இன்னைக்கு ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, அடிப்படையாக பாதிக்கக்கூடியது பொருளாதாரம். ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர் திடீர்னு ஐசியில கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஆர் இப்ப இருக்கக்கூடிய கரோனா வைரஸோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்காக கையில பணம் இருந்தா செலவு பண்ணலாம், சேமிப்புல இருந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம். சரி, இது எதுவுமே இல்லைன்னா கடன் வாங்கியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுது, இப்ப எப்படியாவது பணம் செலவு பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு தனி நபரோட நோய் அப்படிங்கிறது அவரை மட்டும் பாதிக்கக்கூடியதில்ல, அந்த குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடியது. அப்ப இன்னைக்கு நான் நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா செல்ஃப் கேர். அதாவது என் உடலுக்கு நான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சோசியல் டிஸ்டன்சிங், உங்களை தனிமைப்படுத்திக்கங்க, சேஃபா இருங்க, வெளியில போக வேணாம். பிகாஸ் எந்த அளவுக்கு பாதுகாப்பு நமக்கு நாம கொடுத்துக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே நோய் வராமல் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த தடுப்பு, இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரெண்டு விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கணும். ஒண்ணு, அடிப்படையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப ரீபேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இது மட்டும் எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள கிடைச்சிட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனையோ நோய்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பட் பெரும்பாலான மெடிசன்ஸ் அந்த நோயை குணப்படுத்துறது கிடையாது. காரணம், எந்த விதமான மாடர்ன் மெடிசன்ஸுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்த முடியாது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருமே வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட இன்னைக்கு நம்ம வாழணும்னா, அதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன், 2004 தோன்ன வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரபி. ஏன் இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரபி, நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, இந்த பாதுகாப்புனால மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக மாற முடியும். அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பா இருக்கும், ஏன்னா நம்ம உடல் எப்படி உருவாகுங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்பொழுது திசுக்களாக மாறுது, அதை டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த டிஷ்யூஸ் உடல் உறுப்புகளாக மாறும். இந்த உறுப்புகள் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். ஸோ செல்கள் ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும்,
செல்கள் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்கும். செல்கள் இறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னா இதற்கு இந்த நான்கு தூண்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த நான்கு தூண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்கள். முதல் தூண் ப்ரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி, இது நம்ம உடம்புக்குள்ள எப்போதும் நல்லா இருக்கும். ரெண்டாவது தூண் நச்சுத்தன்மை நீக்கம். ஏன்னா எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள உள்ளேந்தும் சரி வெளியிலேந்தும் சரி பலவிதமான நச்சு பொருள்கள் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துக்கிட்டு தான் வரும். இந்த நச்சு பொருள்கள் இந்த உடம்பு விட்டு போகணும்னா ரெண்டாவது தூணான டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம்ங்கிற இந்த தூண் அவசியம். பொதுவாக இன்னைக்கு நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடல் எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ்லேருந்து உடல் பேலன்ஸ் ஆகணும்னா நார்மலைசேஷன், அதாவது சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த மூன்றாவது தூண் அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் வெளியில போகணும், உடல் எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். இந்த மூன்று தூண்களும் இன்னைக்கு வேலை செய்யணும்னா இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தூண் அதுதான் சப்ளிமெண்டேஷன், ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிற இந்த தூண். ஸோ இந்த நான்கு தூண்கள் எப்பெல்லாம் தேவை, ஒரு ஒரு நாளும் நமக்கு இந்த தூண்கள் தேவை, அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த நான்கு தூண்களும் நமக்கு அவசியம். ஸோ இந்த நான்கு தூண்களால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். எப்பன்னா வாழ்நாள் முழுக்க கொரோனா மட்டும் இல்லை, எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான பாக்டீரியாவோ வைரஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இதை நம்ம உடலை தாக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா இந்த நான்கு தூண்கள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட் இது எல்லாருமே உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இனிமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த நான்கு தூண்களுக்குள்ள தான் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை பொருட்களும் இருக்கு. எல்லாமே உப உணவு, துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் தான் இந்த அத்தனை பொருட்களுமே. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதை முதல்ல யார் எடுக்கணும் அப்படின்னா அந்த 90% இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். சரி, அந்த ஒரு 10% இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்யூஷன் இருக்குன்னா அவங்களுக்காக நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயுசாந்தே மட்டும் கொடுத்தா பத்தாது, அது கூட சேர்ந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸும் கொடுக்கும். இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்துல பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர்க்காக இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. இதுக்கு மேலும் இன்னும் எத்தனையோ நிறைய ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ ஒரு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்துட்டு வராங்களோ அதனால்தான் ஒரு 15 ஆண்டுகளில் இன்னைக்கு இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வர முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பொருட்களோட தயாரிப்பு, அதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தினாலுமே இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் தொடர்ந்து 2 வருஷம், 17-18 இந்த 2 வருஷம் தொடர்ந்து இந்த அவார்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட், இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதில். ரெண்டாவது, ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசன்ஸை நிறுத்திட்டு இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்தா போருமா? இது 2 கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கிக்கலாம். நியூட்ராசட்டிக்கல் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களும் ஆரோக்கியமாக மாறத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், துணை உணவு, உப உணவு, ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்கில் வரும். ரைட், இதற்கு அதர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டி. ஸோ ஃபார்மசிட்டிக்கல் அப்படிங்கிறது மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தயாரிப்புகள். அப்போ கெமிக்கல் பேஸ்ட் அப்படிங்கும்போது அது எல்லாமே சைட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைட் ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மட்டுமே போய் வேலை செய்யக்கூடியது, அதை தான் என்ன சொல்கிறோம், சைட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சைட் ஸ்பெசிஃபிக் ஆர் இந்த மெடிசன்ஸ் இதை எடுக்கும்போது இதனால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். சரி, இப்போ யார் எதை படிக்கிறாங்க? ஒரு ஃபார்மசிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இதை படிக்கக்கூடியவங்க முக்கியமாக டாக்டர்ஸ். ஸோ அனாட்டமி, ஃபிசியாலஜி படிப்பாங்க, உடல் உறுப்புகள் பற்றி படிக்கிறாங்க, அந்த உறுப்புகள்
அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இதுதான் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் நியூட்ராசெட்டிகல்ஸ் பற்றி அவங்களோட சப்ஜெக்டுக்குள்ளே கிடையாது, அவங்க விருப்பமாக நியூட்ராசெட்டிகல்ஸ் மேபி படிக்கலாம், பட் அவங்களோட சப்ஜெக்டில் அந்த நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நியூட்ராசெட்டிகல்ஸ் பற்றி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நான் என் சப்ளிமெண்ட்டை சாப்பிடணுமா வேணாமான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். அதர் ஹேண்ட் நம்ம என்ன படிக்கிறோம்னா, இப்போ இந்த லைவ் ட்ரைனிங் வழியாகவும் சரி, ஆர் நம்மளுடைய ஜென்ரல் எஜுகேஷன் ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்கும்பொழுது நம்ம நியூட்ராசெட்டிகல் பற்றி நம்ம படிக்கணும். ஸோ நியூட்ராசெட்டிகல்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம ஃபார்மசூட்டிக்கல் நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ எப்போ நம்ம ஃபார்மசூட்டிக்கல் பற்றி நமக்கு தெரியாதோ, டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்டோ மெடிசன்ஸோ நிறுத்த சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உடல் பழையபடி ஆரோக்கியமாக மாறத்துக்கு தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இதை தான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது, இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அப்படிங்கிற அவார்ட் 2017 இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் அமெரிக்காவில் இவங்களும் நமக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ ஆரம்பத்தில் இத்தனை நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த முதல் கேள்வி, அதாவது யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எந்த நோய்க்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஜென்ரலாக வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நோய்க்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, என்ன சப்ளிமெண்ட்டில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, ஸோ தட் நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும், மற்றவங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த நாலெட்ஜ், இதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுருப்பீங்க. இந்த சிம்பிளாக சொல்லணும்னா, மூச்சு விடுற எல்லாரும் எடுக்க வேண்டிய பொருட்கள், ஆர் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக மூச்சு விடணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே எடுக்க வேண்டியதுதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ரைட். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நான்கு தூண்களுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டேல நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. இந்த இம்யூனிட்டி பூஸ்டில் அஞ்சு விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாதிரியான இம்யூன் சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்கின், சருமம். அது மட்டும் இல்லை, மியூக்கஸ், அதாவது இந்த சளி மூக்கிலிருந்து தனித்தனியாக வரக்கூடியன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ், ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமியோ எதுவும் உடம்புக்குள்ள வருதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அந்த கிருமிகளோ பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை, நச்சு பொருள்களை அப்படியே கவ்வியும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம், இந்த வீக்கம் ஏற்படாம தடுத்து அந்த நம்ம உடம்புலேருந்து இந்த கிருமிகளோ நச்சு பொருள்களோ உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடியதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள். ஸோ வெள்ளையணுக்கள் நல்லா இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். இதெல்லாமே என்ன சொல்ற, நான் ஸ்பெசிஃபிக், அதாவது நான் ஸ்பெசிஃபிக், எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்றதும் சரி, ஆர் வெள்ளையணுக்கள் உடம்புலையும் ப்ரொடெக்ட் பண்றதும் சரி, இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மூன்றாவதா, இதையும் தாண்டி, ரைட், இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு, இப்போ இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், உடல் அதை எதிர்த்து போராடுறதுக்காக உருவாக்கக்கூடியதான் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸுங்கிறது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக், இது எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடல் உருவாக்கக்கூடியது. சின்ன வயசில் பார்த்துருக்கா, நம்ம எல்லாருமே போலியோ ட்ராப்ஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த போலியோங்கிறதுனா பேசிக்காக அது எல்லாமே சொல்ல கிருமிகள். ஏன் இந்த கிருமிகள் இந்த சின்ன வயசில் கொடுக்கும், ஏன்னா இந்த கிருமிகள் இது உடம்புக்குள்ளே போகும்போது உடல் அதெல்லாம் எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற ஆன்டிபாடிஸை ஏற்கனவே உருவாக்கி வச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள வருது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் அந்த ஆன்டிபயாட்டிஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ வரக்கூடிய பிரச்சனையை தடுத்து இதை அழிச்சு உடம்பு விட்டு வெளியில் தள்ளு. ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூன்று லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஒரு தொற்று நம்ம உடம்புக்குள்ள ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மூணும் நல்லா இருக்கும்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விதமான ப்ராடக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது மூணு.
நோனிங்கிறது நுணாக்காய் நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோனி டிராபிக்கல் கண்ட்ரீஸில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழம். இந்த நோனிக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நோனி ஒரு நல்ல செரிமான சக்தியை அதிகப்படும். அதனால தான் டைஜஸ்டிவ் என்சைம் நம்ம உடம்புக்குள்ள செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸை தூண்டுறதுனால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நோனி எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே போல் நோனி எடுக்கிறதுனால மன அழுத்தம் இதுவும் குறைக்க முடியும். ஸோ தூக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் எப்படி ஒரு சப்ளிமெண்டால் பண்ண முடியும் அப்படின்னா, எஸ் இதெல்லாம் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் இது கரெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வரும், ஸ்லீப் தம் ஸ்லீப் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அதே போல் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சு நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க முடியும். நோனி ஒரு நல்ல பெயின் கில்லர், வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். அதே போல் இன்ஃப்ளமேஷன் வீக்கம், இந்த பாக்டீரியானால வைரஸ்னால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கக்கூடியது நோனி. ஸோ ஜென்ரலாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது நோனி. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே நச்சுப்பொருள் உருவாகக்கூடியதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நச்சுப்பொருளை அழிக்கக்கூடிய எல்லாமே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நோனிலையும் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கு. ஸோ நோனியை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது உடம்புல எனர்ஜி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, செரிமான பிரச்சனைகள் இருக்குது, செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வலி இருக்குது, அலர்ஜி, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், முழங்கால் மூட்டு வலிகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், அலர்ஜி, ஆஸ்மா, இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஒரு ஞாபக சக்தி குறைபாடு இருக்குது, உடல் பருமன் இருக்குது, சரியாக தூக்கம் வரல, இது மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 23 விதமான பிரச்சனைகளில் நோனி கொடுத்ததில் நோனியில் முக்கியமான 3 உட்பொருள்கள் அப்படிங்கிறது இருக்குது. 1 ஜெரோனின், 2 ஸ்கோபோலட்டன், 3வது டமாந்தக்கால் அப்படிங்கிற இந்த 3 பொருட்கள் நோனியில் இருக்கிறதுனால இது 3மே இத்தனை விதமான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. ஸோ நோனி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றில் எடுக்கணும். ஸோ நான் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்திடுறேன். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் கேப் மட்டும் விட்டிங்கன்னா போதும். 2வது, இப்போ ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் அப்படின்னு சொன்னேன். அப்போ சில பேருக்கு ஒரு டவுட்ஸ் வரும், 3 கேப்சூல்னா அட் அ டைம் 3 கேப்சூல் போடணுமா இல்லை ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் பிரித்து எடுக்கலாமா அப்படின்னு, 2 விதமாகவும் எடுக்கலாம். அட் அ டைம் 3 கேப்சூலும் போடலாம், ஒரு 3 வேலைக்கு பிரிச்சும் கேப்சூல்ஸை எடுத்துகிட்டு வரலாம். ரைட், இப்போ அந்த 4 தூண்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ டெஃபினட்டாக நம்ம 1 சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்த பார்த்தா அந்த 4 சப்ளிமெண்ட்ஸுமே நிச்சயமாக நம்ம எடுக்கணும். அப்போ 4 சப்ளிமெண்ட்ஸ், 3 கேப்சூல், 12 கேப்சூல் ஒரு நாளைக்கு எடுக்கணுமே அப்படின்னா எப்போ எடுக்கலாம்? 1 வேலைக்கு 1 ப்ராடக்ட். ஸோ காலையில் 1 ப்ராடக்ட், மதியம் 1 ப்ராடக்ட், ஈவினிங் 1 ப்ராடக்ட், நைட் 1 ப்ராடக்ட், இப்படி 3 கேப்சூலாக எடுக்கலாம். இல்லை 4 ப்ராடக்ட்லேருந்து 1 கேப்சூல் எடுத்துகிட்டு காலையில் 1 டைம், ஈவினிங் 1 டைம், நைட் 1 டைம், இப்படியும் நம்ம சப்ளிமெண்ட்ஸை எடுக்கலாம். ரைட், ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், பிகாஸ் இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரணம். அண்ட் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, செரிமானம் குறைஞ்சாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உலக நலவாழ்வு சங்கம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இம்சாம் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுக்க போராடிட்டு வருது ஒரு காரணத்துக்காக, என்னன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்பைரலின். கடல் பாசி, சமுதிர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைரலினால கிட்டத்தட்ட 60-75% அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரதச்சத்துக்கள் ஸ்பைரலினால இருக்கு. எந்த விதமான உணவுலையுமே இல்லாத அளவிற்கு 60-75% புரோட்டீன்ஸ் ஸ்பைரலினால் மட்டும்தான் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ், சர்க்கரை, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை ஸ்பைரலினால் இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட், இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, இது ஸ்பைரலினால் இருக்கு. மினரல்ஸ், அயன், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம்,
இந்த மாதிரியான நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைரல்னால இருக்கு. விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி சிக்ஸ், பி டுவெல், விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் ஹெச், இது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இதுவும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைரல்னால இருக்கு. அண்ட் பிக்மெண்ட்ஸ் ஃபைகோசயனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பைரல்னால இருக்கு. ஸோ ஸ்பைரலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், குளோரோஃபில் இருக்கிறதுனால ரத்த விருத்தி அடையும், அதாவது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைகோசயனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி இந்த ரெண்டு உறுப்புகளில் டேமேஜஸ் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய. மூன்றாவது, தைராய்டு கிளான்ஸ். ஸோ தைராய்டு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு கிளான். இப்போ தைராய்டு ஹார்மோனோட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்பைரல்னா எடுக்கலாம். அதே போல் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க, ஸோ பிகாஸ் பேசிக்காகவே ரெண்டு விஷயம், ஒன்று என்ன ஆகுன்னா பசி தூண்டாது, ஏன்னா இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைரல்னால் இருக்கிறதுனால அடிக்கடி பசி எடுக்காது. ரெண்டாவது, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பையும் அதிகமாகும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்காகவும் ஸ்பைரல்னா பயன்படுத்தலாம். பாலிசாக்கரைட்ஸ், அதாவது இந்த சர்க்கரை இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படும். அதே மாதிரி விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விட்டமின்ஸ் பற்றி நான் சொன்னேன், அது முக்கியமாக விட்டமின் பி டுவெல். ஏன்னா இந்த விட்டமின் பி டுவெல் ரத்த சோகை, அனிமியா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல் விட்டமின் பி டுவெல் நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான ஒரு விட்டமின். ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் இது பெரும்பாலான வெஜிடேரியன் சோர்ஸில் கிடையாது. ஸோ ஸ்பைரல்னால தான் ரிச் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய. பீட்டா கரோட்டீன்ஸ்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ரேடியேஷன் ஒரு கீமோதெரப்பியில் இருக்காங்க அப்படின்னா அதனோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைரலின். செலினியம் முக்கியமான ஒரு மினரல் இதில் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல் முழுமையான ஒரு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மிஸ்கேரேஜ், மிஸ்கேரேஜிங்கிறது என்ன, அடிக்கடி குழந்தை தங்காது, அது கரு நிற்காது, அபார்ஷன் ஆகும். ஸோ அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை தடுக்கக்கூடியது. அதே போல் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இந்த பாதிப்புகள் இது வராமல் தடுக்கக்கூடியது. ப்ரெக்னென்ட் ஆகும், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பார்லின். ஸோ மூணு கேப்சூல் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வர. அடுத்ததா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் தான் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரத்தில் ஏன்னா அஞ்சு விதமான இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கொலஸ்ட்ரம்ல இருக்கு. ஸோ மூன்று முக்கியமான பெனிஃபிட்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, வளர்ச்சிக்கான தேவை. இன்னைக்கு டிவி விளம்பரங்களில் நிறையா சொல்கிறாங்க, இது சாப்பிட்டா ஹைட் வரும், இது சாப்பிட்டா வெயிட் வரும், இதனால நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. பட் கொலஸ்ட்ரம்ல நேச்சுரலாகவே அந்த குரோத்க்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இம்யூன் ஃபேக்டர்ஸ். ஸோ இம்யூன் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மூன்று விதமான விஷயங்கள்ல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு. ஸோ அதை தூண்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொலஸ்ட்ரம்ல இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரம்லையுமே ஊட்டச்சத்துக்கள், ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுவும் கொலஸ்ட்ரம்ல இருக்கு. ஸோ பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். உடல் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல் அடிக்கடி சளி பிடிக்குது, இல்லை காய்ச்சல் வரும், ஏதாவது அலர்ஜி, ஸோ உடம்புல பேசிக்காக அலர்ஜி வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். செல்ஸ் பேசிக்காக டேமேஜ்டு செல்ஸ் இருந்தாலுமே சரி, இல்லை டெத் செல்ஸ் இருந்தாலுமே சரி, அந்த செல்ஸை திரும்ப உருவாக்கி அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணி எப்போதுமே ஹெல்த்தியான ஒரு செல்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால். ஸோ செல்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் எப்போதுமே நம்ம உடம்புல ஒரு நல்ல சுறுசுறுப்பு அப்படிங்கிறது. என்னதான் சாப்பிட்டாலுமே சம்டைம்ஸ் அந்த ஊட்டச்சத்துக்கள் உடம்புனால முழுமையாக எடுக்க முடியாமல் போகலாம். ஸோ அந்த நியூட்ரிஷனல் அப்டேக் இதை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால். எலும்புகளோட அடர்த்தி, போன் மாஸ். ஸோ போன் மாஸ் இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே போல் ஸ்கின், ஸோ ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஸோ நம்ம டிஃபென்ஸும் நல்லா இருக்கும். ஞாபக சக்தி இதுவும் அதிகமாகும். ஸோ கொலஸ்ட்ரம் எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு மூணு கேப்சூல் எம்டி ஸ்டமக். சொத்து கற்றாழை ஆர் கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலவிரா, இதில் 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் அலவிராவில் இருக்கு. ஸோ பெரும்பாலும் இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு,
ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம உடலோட தன்மை, பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே நோய் வருவதற்கும் ஒரு காரணங்கள், குறிப்பாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கும் உடல் உஷ்ணம் ஒரு காரணம், ரெண்டாவது பிஹெச் பேலன்ஸும் ஒரு காரணம். ஸோ அலோவேரா எடுக்கிறதுனால நம்ம உடல் உஷ்ணம் இதை குறைச்சி நார்மல் பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் பாடியோட பிஹெச் பேலன்ஸை அமிலத்திலேருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. உடல் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும், முக்கியமாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ முகப்பொருளேருந்து சோரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு அலோவேரா நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் மலச்சிக்கல், மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது பிளட் சுகர் லெவல்ஸ். ஸோ நம்ம உடம்புல எப்போதுமே சுகர் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அலோவேரா. வாய்ப்புண், கம் டிசீசஸ், ஸோ வாயில் ஏற்படக்கூடிய அல்சர், வயிறு குடல் இதில் ஏற்படக்கூடிய அல்சர், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பையும் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ அலோவேரால விட்டமின் கே இருக்கு, விட்டமின் கே முக்கியமாக பிளட் கிளாட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின். விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்கு, கண் பார்வைக்கு முக்கியமாக இந்த விட்டமின் ஏ அவசியம். ஸோ அலோவேரா எவ்வளோ எடுக்குன்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு நம்ம என்ன அதிகப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக சிட்ரிக் ஆசிட், அதாவது விட்டமின் சி. ஏன்னா விட்டமின் சி முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய அந்த விட்டமின் சி எடுக்கிறோமோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லாகும். ஸோ விட்டமின் சியோட ஒரு ரிச் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது முக்கியமாக ஆம்லா. ஆம்லாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஆம்லா எடுக்கிறதுனால தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், அதாவது தலைமுடி உதிர்வு இருக்கலாம், அல்ல முடியோட அடர்த்தி குறையிறது இருக்கலாம், இல்லை நிறைய சின்ன வயசில் நரமுடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், இதை தடுக்கக்கூடியது ஆம்லா. செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது ஆம்லா. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம், ஆனால் சர்க்கரை நோய் இருந்தாலுமே ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது ஆம்லா. கொலஸ்ட்ரால், ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆம்லா. புற்றுநோய், ஸோ புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகள் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ், முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய எலும்புகளோட தேய்மானம், இது வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஸோ கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அதில் முக்கியமாக விட்டமின் சி இருக்குது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் கண்ணில் ஏற்படக்கூடிய குளுக்கோமா இல்லை கேட்ராக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், ஆர் ஈவன் ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆம்லா எடுத்துகிட்டு வரலாம். ஸோ பேசிக்காகவே நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், ஏன்னா ஜென்ரலாக ஏஜிங் ஃபேக்டர் அதிகமாக என்ன ஆகுனா அந்த ஸ்கின்ல நம்ம ஃபேஸில் இதெல்லாம் சுருக்கங்கள் அதிகமாக தெரியும். ஸோ இந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ், இந்த சுருக்கங்களை குறைக்கக்கூடியதும் ஆம்லா, வயோதிகத்தன்மையை தடுக்கக்கூடியதும் ஆம்லா. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வயோதிகத்தன்மை வராமல் தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோயும் வராமல் தடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இதில் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தூண், அதில் இருக்கக்கூடிய இந்த 5 விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே, அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் க்ளோசிங் இருக்கு, அதனால நீங்கள் ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த 5 நம்ம பாடியை டிஃபென்ஸை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து 2வது தூண் நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மைகள் நீக்கம். இதில் ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கு. இந்த 4 ப்ராடக்ட்டுமே ஒரு ஒரு விதத்தில் நம்ம உடம்புல போகக்கூடிய ஸ்கின்ல வெளியிலேருந்து வரக்கூடிய நச்சுப்பொருளாக இருக்கலாம், உடல் உறுப்புகளில் உள்ளுக்குள்ளேயே உருவாகக்கூடிய நச்சுப்பொருளாக இருக்கலாம், இது எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸ். இது எதை பாதிக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கும். ஸோ இந்த செல்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா இதில் காமிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு செல்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா செல்கள் எப்போ இந்த மாதிரியான ஒரு செல்களாக மாறுதும் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள நுழைய முடியாது, அதே போல செல்களிலிருந்து கழிவுகளும் வெளியில வராது. சராசரியா நம்ம உடம்புக்குள்ள 1 நிமிஷத்துல 100 மில்லியன், அதாவது 1 மில்லியன்கிறது 10 லட்சம், ஸோ ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் செல்கள் நம்ம உடம்புக்குள்ள திரும்ப உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, புது புது செல்களாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம சருமத்திற்குரிய செல்கள்னு பார்த்தீங்கன்னா 28 நாள புதுப்பிக்க முடியும்,
கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது 500 நாளில் புதுப்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய செல்கள் 3 நாளில் திரும்ப புதுசாக உருவாகும். சிகப்பணுக்கள் 120 நாட்கள், வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் திரும்பவும் நம்ம உடம்புக்குள்ள இது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ செல்கள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான ஆரோக்கியமான செல்களாக இருக்கும். ஸோ செல்கள் இப்படி இருந்தால் தான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள நுழைய முடியும், அதே போல செல்கள்லேருந்து கழிவுகளும் வெளியில வர முடியும். ஸோ இது நமக்கு தேவை அப்படின்னா கேனோடர்மா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் அவசியம். ஸோ கேனோ அப்படிங்கிறது ஒரு விதமான காலம். இந்த கேனோடர்மா இந்த காலம் இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிஎம் அதுல லேபிளிங்ல இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் ப்ரொபரேட்டரி மெடிசன்ஸ் இந்த லேபிளில் இந்த கேனோடர்மாவோட வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏன் இந்த கேனோடர்மா ரொம்ப முக்கியம்? இந்த காளான் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 38,000 வகையான காளான் இருக்கிறதா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 38,000 வகையிலையுமே 2,000 வகைகள் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் மீதி இருக்கக்கூடிய 36,000 வகையும் வந்து விஷத்தன்மை கொண்டது. அந்த 2,000த்துலையுமே 200 வகைகள் மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த 200லையுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். கேனோனா காளா மஷ்ரூம், டர்மானா ஸ்கின் சரும், லூசிடம்னா பளபளக்கக்கூடிய. ஸோ அழகான ஒரு பளபளக்கக்கூடிய ஒரு சருமத்தை கொண்டதுனால இதை கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேனோடர்மாவில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த கேனோடர்மாவில் இருக்கு. இந்த கேனோடர்மா ஒரு 4 வகையில் 4 வழிகளில் நம்ம உடலை ஆரோக்கியமாக மாற்றி அமைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ சில பேர் கேட்குறாங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னே எத்தனை நாள் நான் எடுக்கும், எத்தனை நாள் என் பிரச்சனைகள் தீரும், சரி இப்போ சரியாயிடுச்சுன்னா நான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லை விட்டுடலாமா அப்படிங்கிற சில கேள்விகள் வரும். ரெண்டாவது சைட் எஃபெக்ட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகளும் பொதுவாகவே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேனோடர்மா எடுக்கும்பொழுது ஒரு 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் கம்ப்ளீட் ஹெல்த், அதாவது அந்த ரிசல்ட்ஸ் எண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளோ பாதிப்புகளோ உடம்புக்குள்ளோ வராமல் தடுக்க எப்போதுமே நம்ம ஹெல்த்தியா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும்னா இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்கேனிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் இது எல்லாமே நல்லா இருக்குமா இல்லை கெட்டு போயிருக்குமா இல்லை டேமேஜ் ஆயிருக்குமா என்னங்கிற நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ப்ராசஸ் தான் ஸ்கேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு சராசரியா 3 மாத காலம் டைம் எடுக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ் டீடாக்ஸ். ஸோ பாடியில் ஆல்ரெடி செல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சு பொருள்கள் இதெல்லாம் உடம்பு விட்டு வெளியில் போகணும். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் உடம்பு விட்டு வெளியில் போகணும். எப்படிலாம் போகணும்னா யூரின்ல, மோஷனில், வேர்வையில், சளி, இருமல், வாந்தி, பேதி, ஏதோ ஒரு ரூட்டில், ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில் தெரியுது அப்படின்னா அந்த ரூட் வழியாக இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு சராசரியாக 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் என்ன வேணும்னா பேலன்ஸ் வேணும். ஸோ இந்த பேலன்ஸ் எதுக்காக இந்த பேலன்ஸ்? ஸோ ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இந்த நச்சு பொருள்லாம் வெளியேறிச்சு. இப்போ செல்களுக்கு என்ன வேணும்? நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள் வேணும். கேனோடர்மால 400+ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாமே செல்ஸ்க்கு ஃபீடாக ஆரம்பிக்குது. இந்த 3வது ஸ்டேஜில் சராசரியாக 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷன்ங்கிறது புனரமைப்பு, மறுவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரெஜுவினேஷன். ஸோ இந்த 4வது ஸ்டேஜ் ஏற்கனவே என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம உடல் இருந்தாலும் சரி அந்த கண்டிஷன்ஸ்லேருந்து திரும்ப ஆரோக்கியமான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம மாறணும், மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும்னா இந்த 4வது ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும். இந்த 4வது ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சராசரியாக 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேனோடர்மா தொடர்ந்து விடாமல் 2 வருஷம் எடுக்கும்பொழுது அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் உடம்புக்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்கும். ஸோ தொடர்ந்து கேனோடர்மா நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதும் சரி
இந்த வைரஸோ இல்லை பாக்டீரியாவோட பாதிப்புகள் இது நம்ம உடம்புக்குள்ள வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்க, கேனோடர்மா எடுக்கணும் அப்படின்னா விடாம தொடர்ந்து 2 வருஷம் எடுத்துட்டு வரணும். ஸோ அது கேனோடர்மான்னு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே நம்ம பாடியில இந்த டிஃபென்ஸை இதை கொண்டு வரதுக்கு இந்த மெத்தட்ல தான் கொண்டு வரணும். ஸோ கேனோடர்மா ஆர் சப்ளிமெண்ட்ஸ் விடாம தொடர்ந்து 2 வருஷம் எடுக்கும்போது தான் பரிபூர்ணமான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட், சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் சைட் எஃபெக்ட்ஸ் வரும், ஆனால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ நம்ம கேனோடர்மா ஆர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோமோ அப்போ உடம்புல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். சில பேருக்கு கண்ணு ரெட் ஆகலாம், சில பேருக்கு யூரின் போகும்போது மஞ்சளாக போகலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ஆகலாம், ஆர் சில பேருக்கு வந்து அங்கங்கே ரேஷஸ் ஸ்கின்ல ரேஷஸ் வரலாம், சில பேருக்கு திடீர்னு சளி பிடிக்க ஆரம்பிக்கலாம், இருமல் தொடர்ந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம உடம்புக்குள்ள தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான வேலை அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து இந்த நச்சு பொருள்ல வெளியில இந்த ரூட்ல ஏதோ ஒரு ரூட்ல தான் கொண்டு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சப்ளிமெண்ட்ஸ்னால வரக்கூடியது கிடையாது, பிகாஸ் நம்ம உடல் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதைத்தான் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பாடியில தெரிஞ்சிச்சுன்னா கவலைப்பட வேணாம். ஸோ தொடர்ந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸ்டில் மேனேஜ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 to 3 days ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப சப்ளிமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ரத்த ஓட்டம் சீராகும், அதே போல நல்ல தூக்கம் கிடைக்கும், ஒரு குவாலிட்டி ஸ்லீப், அந்த 7 to 9 hours அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஹீலிங் கெப்பாசிட்டி, ஸோ ஹீலிங் என்ன, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வேகமாக ஆற்றக்கூடிய ஒரு திறமை, இதுதான் ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைரஸோட அட்டாக், கரோனா வைரஸ் அட்டாக் இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை நம்ம கேனோடர்மா ரெகுலரா எடுக்கிறதுனால அதுல இருந்து கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும், மென்டல் அலர்ட்னஸ், புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், இது எல்லாமே டெவலப் ஆகும். ஆக்சிஜனேஷன், ஏன்னா நமக்கு மெயினா என்ன பிராணவாயு, ஆக்சிஜன் தான் அதிகமாக நமக்கு தேவை. ஸோ இந்த ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இதை அதிகமாக்கக்கூடியது கேனோடர்மா. ஸோ ஸ்கின் அந்த வயோதிக தன்மை, ஏஜிங் ப்ராசஸ் வராம ஸ்கின் எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் கேனோடர்மா எடுத்துக்கலாம். ஸ்டாமினா பவர், நம்ம உடம்புல எனர்ஜி, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. 3 capsules ஒரு நாளைக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்குவார். குர்குமின் அப்படிங்கிறது அடிப்படையாக மஞ்சள். மஞ்சளுக்கு எத்தனை விதமான மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாரம்பரியமாக நம்ம வீடுகள்ல எப்போதுமே நம்ம குர்குமின் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். பட் குர்குமின்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எதுலேருந்து முக்கியமாக கிடைக்குது அப்படின்னா, ஆர் மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மஞ்சள்ல இருக்கு, இதுதான் அந்த மருத்துவ குணத்திற்கான காரணம். ஸோ அதனால காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஃபுட்டுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, உணவுல வந்து கலர் கொடுக்கறதுக்காக எல்லாத்துக்குமே குர்குமின் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ குர்குமின்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முதல்ல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது நம்மளுடைய பிரெயின் செல்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கக்கூடும். ஸோ நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகமாகும், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது ஆரோக்கியமாக மாறத்துக்கு குர்குமின் சப்போர்ட். இன்ஃபர்மேஷன், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆர் அதிக கொழுப்பு உடம்புக்குள்ள இருந்தா கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடிய தன்மை குர்குமின்ல இருக்கு. ஸ்கின், ஸோ ஸ்கின் எப்போதுமே நல்ல ஒரு தொலிவோடு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாமே மஞ்சள் பயன்படுத்துக்கணும்னா அந்த ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம குர்குமின் எடுத்துட்டு வரலாம். ஜாயிண்ட் ப்ராப்ளம், மசில்ஸ் இதோட தசைகளோட ஆரோகியமாக இருக்கிறதுக்கும் சரி, மூட்டுக்கள்ல வீக்கம் வலி இதெல்லாம் வராம சப்போர்ட் பண்ணக்கூடியதும் குர்குமின். ஸோ குர்குமின் எடுக்கிறதுனாலுமே நம்மளுடைய மூட் பேலன்ஸ், அதாவது எப்போதும் நல்ல ஒரு பாசிட்டிவாக மைண்ட் செட்டோட ஒரு நல்ல எனர்ஜியோட நம்ம இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய டயட், எக்ஸசைஸ் இதெல்லாமே நம்ம பண்ணும்பொழுது குர்குமினும் சேர்ந்து எடுக்கிறதுனால என்ன ஆகுது, உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு செகண்டரி எஃபெக்டாக குர்குமின் பயன்படுத்தும். முக்கியமாக குர்குமின்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா,
மெட்டாஸ்டைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு இந்த கேன்சர் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெட்டாஸ்டைசிஸை முதல்ல குர்குமின் பண்ணுறது. ஸோ கீமோ ஆர் ரேடியேஷன் தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகளை குறைக்கக்கூடியது குர்குமின். ஸோ குர்குமின் பேசிக்காகவே கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குர்குமின், இதை பற்றி நம்ம பார்த்தோம். பட் இந்த ப்ராடக்ட் நம்ம குர்குமின் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குர்குமின் ப்ளஸ் அப்படிங்கிறது இது கூடவே ஆம்லா அண்ட் பைபரன். ஸோ பைபரன் அப்படிங்கிறது வால் மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. ஆம்லா பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், குர்குமின் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பைபரன் அப்படிங்கிறதுனா இதில் முக்கியமாக அந்த உடல் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படாமல் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது ஊட்டச்சத்தாக மாறணும், அந்த ஊட்டச்சத்துக்களை உடல் முழுமையாக பயன்படுத்தும். இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடியது பைபரன். ஸோ பைபரன் ஒரு நாளைக்கு 3 capsules சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். ஸோ உடம்புலேருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றத்துக்கான இன்னொரு மெத்தட் அதுதான் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பாதத்தில் மட்டுமே 60 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடும். அப்போ இந்த ஒரு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இதன் வழியாக நச்சு பொருள் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா உடல் உறுப்புக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுதான், அதுதான் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் மூலமாக இதை வந்து இந்த ஃபுட் பேச்சஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் தூங்கும்போது இந்த ஃபுட் பேச்சஸ் காலில் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஆஃப்டர் யூஸ், அதாவது பயன்படுத்தின பிறகு பிளாக்கோ இல்லை ப்ரௌன் கலராகவும் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புலேருந்து நச்சு பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தணும் எப்போ வரைக்கும்னா திரும்ப எப்போ அதே இந்த ஒயிட் கலருக்கு மாறுதோ அது வரைக்கும் கண்டினியூஸாக ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தும். ஸோ யாருக்கு வேணாலும் ஃபுட் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக நம்ம அட்வைஸ் பண்ணுறது யாருக்காகனா வாய் வழியாக சப்ளிமெண்ட் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்க, ரெண்டாவது கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க. ஸோ கிட்னி டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். ஸோ அப்போ ஃபுட் பேச்சஸ் இருக்கிறதுனால கிட்னி திரும்ப ரெக்கவரி ஆகுமா அப்படின்னா ஃபுட் பேச்சஸோட பர்பஸ் என்னன்னா கிட்னி செய்ய வேண்டிய வேலையை ஃபுட் பேச்சஸ், அதாவது உடம்புலேருந்து நச்சு பொருளை வெளியேற்றக்கூடியது ஃபுட் பேச்சஸ் முக்கியமாக செய்யும். அதே போல் நம்ம உடம்புல கழிவுகள் வெளியில் போகும். ஸோ அந்த கழிவுகள் வெளியில் போக முடியாத கண்டிஷன் என்ன ஆகும்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் போது இதுவும் உடம்புக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் நச்சு பொருள்கள் அக்யூமிலேட் ஆகுது. இது அக்யூமிலேட் ஆகும் பொழுதும் என்ன ஆகும்னா பிரச்சனைகள் நோய்கள் உடம்புக்குள்ள வளரலாம். ஸோ டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து. ஸோ இந்த டயட்ரி ஃபைபரில் சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்ஸ்ட்ரின் அண்ட் குவார்கம், அதாவது நார்ச்சத்துலேயே ரிச் சோர்ஸாக இருக்கக்கூடிய 3 ஃபைபர்ஸ் இதோட கண்டென்ட் தான் இந்த டயட்ரி ஃபைபர். ஸோ இந்த டயட்ரி ஃபைபர் எடுக்கிறதுனால இது பேசிக்காக மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். அதே போல் லூஸ் மோஷன் இல்லை டைரியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதுலேயுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெயினாக ஃபைபர் எடுக்கிறதுனால உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஃபைபர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வயிறு அப்படி திம்முன பசிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேலரிஸ் குறையிறதுனால உடல் எடையும் குறைக்க முடியும். அண்ட் ரத்தத்தில் சர்க்கரை கொழுப்பு இந்த ரெண்டு அளவுகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஃபைபர் இருக்கு. ஸோ ஃபைபர் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு நிறையா தண்ணி குடிக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பவல் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பவல் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது உடம்புலேருந்து கழிவுகளும் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ பெஸ்ட் டைமிங் ஃபைபர் எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மதியம் இது ரெண்டு வேளையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 tablespoon அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான, அதாவது லூக்மம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபைபரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபைபர் எடுக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டும் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ சுகர் ஒரு கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும். ஸோ ரெண்டு தூண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 3வது தூண் பேலன்ஸ் சமச்சீர் நிலை ஆர் நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த ஸோ இந்த நார்மலைசேஷன் இதை பொறுத்த வரைக்கும் 3 காரணங்கள்னால நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரலாம். 1 கொழுப்புனால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். 2வது சர்க்கரையினால கணையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். 3வது ஊட்டச்சத்து பற்றாக்குறை ப்ளஸ் உடல் எடைனால
ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் இதயம், இரத்த குழாய்கள், இரத்தம் இது மூன்றும் சேர்ந்த இந்த கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் பம்ப் ஆகும்போது தான் பிளட் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஊட்டச்சத்துக்கள் செல்ஸுக்குள்ள கிடைக்க முடியும். அதே போல் நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் பேசிக்காக ஹார்ட்ல வரக்கூடிய ஒரு இன்னைக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கொழுப்பு நார். ஸோ மேலே இருக்கக்கூடிய படத்தில் நம்ம பார்க்கலாம், அது ஒரு ஹெல்த்தியான இரத்த குழாய்கள். ஸோ இந்த இரத்த குழாய்கள் என்ன ஆகுது, நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இது இரத்த குழாய்களில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பை ஏற்படும். ஸோ ஒன்ஸ் இந்த அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாகும், அதாவது ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் இந்த இரத்த குழாய்கள் முழுமையாக கொழுப்புனால அடைப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம், அத்ரோஸ்க்லரோசிஸ். இந்த முழு அடைப்பு, இந்த கொழுப்புனால இந்த முழு அடைப்பு இது ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா இதயத்தில் பல விதமான பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொழுப்பை கரைக்கும். ஸோ கொழுப்பை கரைச்சா தான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா சராசரியாக ஒரு நிமிஷத்தில் 72 to 75 முறை நம்ம இதய துடிப்பு இருக்கு. 75 வயசு உயிர் வாழ போகிறோம்னா 2.5 billion டைம்ஸ் நான் ஸ்டாப்பாக ஹார்ட் பீட் கண்டினியூஸாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வெஸ்டிஜ் ஃப்ளாக்ஸ் ஆயில். ஏன்னா ஃப்ளாக்ஸ் ஆயில் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நார் சத்து என்ன பண்ணும், பேசிக்காக கொழுப்பை தங்க விடாது, அது கரைச்சி இரத்த குழாய்களை தங்கியிருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி உடம்புலேருந்து வெளியில் கொண்டு வந்து. ஸோ ஃப்ளாக்ஸ் ஆயில் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு அப்படிங்கிறதுனால இது உடல் எடையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸ் ஆயிலும் பயன்படுது. ஸ்கின் தலைமுடி பிரச்சனைகளோ இல்லை சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளோ வராமல் இருக்கக்கூடியது ஃப்ளாக்ஸ் ஆயில். கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுனாலே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியாக இருக்கும், உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் இதை கண்ட்ரோல் ஆகும். ஃப்ளாக்ஸீட் இதில் லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சு பொருளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ ஆன்டி ஏஜிங் அதாவது வயோதிக தன்மை வராமல் தடுக்கக்கூடிய விஷயம் ஃப்ளாக்ஸ் ஆயிலில் இருக்கு. ஃப்ளாக்ஸ் எடுக்கிறதுனாலுமே தைராய்ட் கண்டிஷன்ஸ் ஹைப்பர் ஆர் ஹைப்போ தைராய்ட், ஸோ இந்த தைராய்ட் கண்டிஷன்ஸில் எஃபெக்டிவானது ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஒமேகா 3 ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடியது ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஸோ இந்த ஒமேகா 3 இருக்கிறதுனாலையுமே முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் 50 வயது நெருங்கும் பொழுது பீரியட் ஸ்டாப் ஆகக்கூடிய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ்லையுமே என்ன ஆகும்னா பொதுவாக ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோனோட ஒரு இம்பேலன்ஸ் அதிகமாகறதுனால மார்பக புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படலாம். ஸோ பெண்கள் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி ஒரு மெனோபாஸ்ல வரக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது ஃப்ளாக்ஸ் ஆயில். 3 கேப்சல் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். ரத்த குழாய்களில் கொழுப்புனால அடைப்பு ஏற்படலாம், பட் சம்டைம்ஸ் ரத்த குழாய்களும் பாதிப்பு ஏற்படலாம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த இரத்த குழாய்கள் வழியாக ஒரு நாளைக்கு சராசரியாக 7200 லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ இரத்த குழாய்களோட விரிவுத்தன்மை அதாவது எலாசிசிட்டி அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த எலாசிசிட்டி குறையும் போது என்ன ஆகும்னா இரத்த குழாய்கள் இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்ஆர்ஜினின் இது ஒரு நேச்சுரலான ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த எல்ஆர்ஜினின்ல ரெஸ்பிரட்ரால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இது சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி இது கொடுத்து கேட்போம், அதாவது டைலேஷன். ஸோ டைலேஷன் எஃபெக்ட் அதாவது விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எல் ஆர்ஜினில் இருக்கிறதுனால சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது ஆத்ரோஸ்லீரோசிஸ் ஆர் அதாவது இந்த கொழுப்பு இதையும் கரைக்கக்கூடியது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர் பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும். ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க
பாடி பில்டிங் பண்றவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க ஸோ இவங்களுக்கும் எல் ஆர்ஜின் கொடுக்கறதுனால அந்த ஸ்டாமினா அந்த பவர் வந்து அதிகமாகும். பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கால அந்த நரம்புகள் சுருண்டிருக்கும். ஸோ அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகளையுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினன்ல இருக்கு. அதே போல கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஞாபக மறதி டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி இது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறதி இம்ப்ரூவ் ஆகாது லைக் ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். ஸோ பேசிக்கா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அதே போல ஆண்கள் மலட்டு தன்மை ஸோ இதையும் தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினன். ஒரு சாஷே பேக்கெட் ஒரு 200 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எல்ஆர்ஜின் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நம்ம உடம்பிற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இந்த கோஎன்சைம் கியூடெம். ஸோ இது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது பேசிக்காக என்ன பண்ணும் நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி இந்த சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுதான் இந்த கோஎன்சைம் கியூடெம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஹவுஸில் கோஎன்சைமோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் இது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கோஎன்சைம் பேசிக்காகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களையுமே ஜென்ரலாகவே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் கோஎன்சைம் அப்போ எதனால் இந்த ப்ராப்ளம் ஏற்படும்னா வயது ஏற 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 கோஎன்சைமோட உற்பத்தி நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். ஸோ 20 வயசுல அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுமையான கோஎன்சைமோட உற்பத்தி அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதே ஒரு 40 தாண்டும் பொழுது கோஎன்சைம் மேக்சிமம் அதுலேருந்து அந்த டிப்ளீஷன் குறைபாடுங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ 60 வயசுல இல்லை 80 வயசுல அப்படின்னு போகும்பொழுது கோஎன்சைமோட பற்றாக்குறை உடம்புல அதிகமாக காணப்படுறதுனால்தான் வயோதிக தன்மை அதிகமாக இருக்கு. தள்ளாமை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களும் அதிகமாக இருக்கு. ஸோ 40 வயசுக்கு மேலே கோஎன்சைம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறதுனால கோஎன்சைம் சப்ளிமெண்டேஷன் நம்ம திரும்ப எனர்ஜியோட வச்சிருக்க முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தைராய்டு கிளான்ஸ் இருக்கலாம், நுரையீரல் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், சிறுநீரகம் இருக்கலாம், கணையம் இருக்கலாம், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம், தசைகள்ல ஏற்படக்கூடிய வீக்னஸ் வராமல் தடுக்கிறதுக்காக, சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க, விந்தணுக்கள் ஸோ விந்தணுக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு தீர்வாகவும் கோஎன்சைம் எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 capsule கோஎன்சைம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது வழக்கம்தான். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தி. இந்த தேங்காய் எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொப்பரையிலேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ தேங்காய் காயை வச்சு கொப்பரையாக்கி கொப்பரையிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒரு தேங்காய் எண்ணெயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இது எல்லாமே இருக்கணுமோ அது எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக மெச்சூர் ஆகக்கூடிய அந்த தேங்காயில் இருக்கு. பட் கொப்பரையாக்கி அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வேற பண்ணுறதுனால என்ன ஆகுது மோஸ்ட்லி அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே லாஸ் ஆகுது. அதில் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய தேங்காய் எண்ணெயில பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணியிருப்பாங்க, லைக் அலோவேரா என்ரிச் பண்ணிருப்பாங்க, ஆம்லா என்ரிச் பண்ணியிருப்பாங்க, ஹென்னா மருதாணி என்ரிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாமே அந்த பூஸ்டப் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்போ அந்த தேங்காயில் தான் அதோட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அதன்படி அது எடுக்கக்கூடிய அந்த தேங்காயிலேருந்து டைரக்டாக எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் என்ன சொல்றோம் வர்ஜின் கோகோனட் ஆயில். ஸோ இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணாம கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்ல இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வர்ஜின் வர்ஜின் அப்படின்னா பியூர் சுத்தமான இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. பொதுவாக இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில் நம்ம மூளைக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாகும். ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில். இதுதான் வெஸ்டீஜ்
கோகனட் ஆயில். ஸோ இந்த வெஸ்டீஜ் கோகனட் ஆயிலில் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது உடம்பு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்க முடியும். பொதுவாக நம்ம உடம்புல ரெண்டு விதமான கொழுப்பு இருக்குது, ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட சேர்ந்து ரத்த குழாய்களில் அடைப்பெயிருக்கும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ இந்த கெட்ட கொழுப்பை குறைக்க முடியும். ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு வெஸ்டீஜ் கோகனட் ஆயில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ பேசிக்காக அந்த எம்சிடிஸ், அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகிளிசரைடுங்கிறது இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு. ஸோ இதோட லெவல் அதிகமாச்சுனாலுமே இது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடுங்கிறது நம்முடைய கல்லீரலுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு, இந்த மூன்று உறுப்புகளுக்குமே ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும், விட்டமின் இ இருக்கிறதுனால தலைமுடி கொட்டுறதோ இல்லை தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி லாரிக் ஆசிட் இதுவும் ஹேர் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ விட்டமின் இ, லாரிக் ஆசிட் தவிர இதில் கேப்ரிக் ஆசிட், கேப்ரியோலிக் ஆசிட்ங்கிற இன்னும் ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதற்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் உடல் உறுப்புகளில் அவர் உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய விஷயம் உண்டு. செரிமானம் கண்ட்ரோல் ஆகும், உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே போல் பசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கோகனட் ஆயில். ஸோ வெஸ்டீஜ் கோகனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2-4 கேப்சூல் வரைக்கும் சாப்பிடும்பொழுதே கேப்சூல்ஸை சேர்த்து முழுங்கிறது நல்லது. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்சுலின் குறைபாடுனால சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் உண்மையிலே இந்த இன்சுலின்ங்கிறது என்ன? இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் கணையம், கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. ஸோ இது எதுக்காக தேவை? நம்ம சாப்பிட்ற உணவு, அந்த உணவு செரிமானம் ஆகி அது சர்க்கரையாக மாறுது. அந்த சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரை வரும்போது அந்த சர்க்கரை கணையத்தை தூண்டும். ஸோ கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்யும். இந்த இன்சுலின் அந்த சர்க்கரையை எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்தெந்த செல்களுக்கெல்லாம் சர்க்கரை வேணுமோ அது எல்லாமே போய் சப்ளை பண்ணும். ஸோ இன்சுலினோட வேலை என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட். இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு விதமான டயபெட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஒன்று டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலின் ஊசி போடுறவங்களாம் டைப் 1ல இருப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களாம் டைப் 2ல இருப்பாங்க. ரெண்டு விதமான காரணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன என்ன மாதிரியான பாதிப்பு. இப்போ இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலை. ஸோ உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னா அது சர்க்கரையாக மாறலை அப்படின்னா அது கணையத்தை தூண்டாது, கணையத்திலேருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாது. இதே நிலை தொடர்ந்து ஏற்படும்போது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஸ்டேஜில் இந்த செல்ஸ் இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாது. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ரெண்டாவது நீ காமனாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது டைப் 2. இந்த டைப் 2ல என்ன, நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சர்க்கரையும் வரும், ஆனால் வரக்கூடிய சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக இருக்கும். இந்த கெட்ட சர்க்கரை கணையத்துக்கு தூண்டும். இப்போ கணையத்துக்கு என்ன தெரியாது, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு தெரியாது. அதுக்கு வேண்டியது என்ன, சர்க்கரை இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ கெட்ட சர்க்கரை வரும், கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது, இன்சுலின் கெட்ட சர்க்கரையை செல்கள் கொண்டு போகும். ஆனால் இப்போ கதை மாறும், செல்களுக்கு இப்போ தெரியுது அது கெட்ட சர்க்கரை. ஸோ கெட்ட சர்க்கரையை உள்ள அலோவ் பண்ணால் அது பாடியை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த கெட்ட சர்க்கரையை அலோவ் பண்ணாது. இன்சுலின் இருக்கு, ஆனால் அந்த இன்சுலினால் நம்ம உடம்பை பயன்படுத்த முடியாமல் போகக்கூடியது அதுதான் என்ன சொல்கிறோம், டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இப்போ செல்ஸுக்குள்ளே போகாத கெட்ட சர்க்கரை என்ன பண்ணும், திரும்ப ரத்த ஓட்டத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ அந்த ரத்த ஓட்டத்தில் கெட்ட சர்க்கரை அதிகமாக அதிகமாக அது கண்ணை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், அண்ட் நரம்புகளை பாதிக்கக்கூடியது. ஸோ இந்த சர்க்கரையை குறைக்க வேண்டியது அவசியம். அதுதான் ரீசெண்டாக ஒரு அலாம் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிகமாக 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறதா பத்திரிக்கையில் வந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த சுகர் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காக நீம். ஸோ நீம் அப்படிங்கிறது பேசிக்காக
வேம்பு நீம் எடுக்கிறதுனால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தி சர்க்கரையோட அளவு நம்ம பாதிக்காமல் தடுக்கும். நீம்க்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. முகப்பூர் அதாவது சருமத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது, வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய, அதனால நம்ம டென்டஷூர் டூத்பேஸ்ட்ல நீம் அண்ட் க்ளோ இது ரெண்டுமே கொடுக்கும். ஸோ நீம் எடுக்கிறதுனால இன்ஃபேக்ட் இதுவும் மலேரியா சிம்டம்ஸ் அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஸோ அந்த மஸ்கிட்டோ அதனால அந்த அதோட கடிப்புனால ஏற்படக்கூடிய மலேரியா சிம்டம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எடுக்கிறதுனாலுமே தலைமுடியோட வளர்ச்சியும் இருக்கும். ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய முகப்பருவு இந்த பிளெமிஷஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல், வயிறு உபசமாக இருக்கக்கூடிய புளோட்டிங், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ள சர்க்கரை, தொடர்ந்து 10 வருஷம் இந்த வெள்ள சர்க்கரை பயன்படுத்தினா கணையத்தில் டேமேஜ் ஆகுது. இந்த கணையம் டேமேஜ் ஆகிறதுனால பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால இன்சுலினோட உற்பத்தியும் பாதிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அதுதான் ஸ்டிவியா. ஸோ ஸ்டிவியா அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு தாவரம், சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்டிவியா. ஸோ ஸ்டிவியாவில் இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற வெள்ள சர்க்கரையோட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை ஸ்டிவியாவில் இருக்கு. ஸ்டிவியாவில் அதிக கொழுப்பு கிடையாது, கலோரிகள் கிடையாது. ஸோ இது ரொம்ப நேச்சுரலான ஒரு சுகர் அப்படிங்கிறனால நம்ம சர்க்கரை வெள்ள சர்க்கரையோட பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் ஒரு நோய்கள் வரத்துக்கு 2 முக்கியமான காரணங்கள், 1 உடல் எடை, 2வது நம்மளுடைய உணவு. உடல் எடை இதுவும் இன்னைக்கு நோய் வரத்துக்கான முக்கியமான ஒரு காரணம். 2வது சரியான ஊட்டச்சத்து இல்லாததும் நோய் வரத்துக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகலாம், பிளட் ப்ரெஷர் வரலாம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகும், சர்க்கரை நோய் வரலாம், தூக்கம் சரியாக வராது, நுரையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சரும் இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலுமே ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது. ஸோ பாடி வெயிட் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 1 வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சோய் ஐசலேட். ஸோ இந்த வே அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரோட்டீன், நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோட்டீன், அதுதான் இந்த வே ப்ரோட்டீன்ஸ். 2வது சோய் ஐசலேட், சோயாபீன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தனிமைப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் சோய் ஐசலேட். ஸோ வெஸ்டிஜ் ப்ரோட்டீன் பவுடர், இந்த ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பாலில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை வாட்டரில் கலந்து சாப்பிட்லாம், ஹாட் ஆர் கோல்டு எப்படி வேணால் எடுக்கலாம். 12 வயசுக்கு மேலே ப்ரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணும். இன்விகோ அந்த ப்ரோட்டீன் பவுடர் அது 5 வயசுக்கு மேலே இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன்
ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரியே ஜென்ரல் நம்ம உடம்புல ரத்தம், எலும்பு, சதைகள், திசுக்கள், உடல் உறுப்புகள், இந்த மாதிரி தலைமுடி, ஸோ சருமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாமே வளர்றதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து இந்த ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ஜென்ரலாகவே நம்ம பாடி டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அது முக்கியமாக நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வெஸ்லம் ரேஞ்ச். ஸோ இந்த வெஸ்லம் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்லம் கேப்சூல்ஸ். இந்த வெஸ்லம் கேப்சூல்ஸில் இந்த நாலு உட்பொருட்கள் இருக்க, ஒன்று ஒபன்ஷியா. ஒபன்ஷியா அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ இந்த ஒபன்ஷியா என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மெயின்டைன் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு பசிக்காது, ஸோ சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ரெண்டாவது கார்சினியா, குடம்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்சினியா கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து கட்டுப்படுத்தும். அதே போல் கோலியஸ் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. ஸோ இந்த கோலியஸ் இது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு, முக்கியமாக தோல் பட்டையில், வயிறில், வயிற்று பகுதியில், பின்பக்கத்தில், ஸோ இந்த பெரிஃபெரி அந்த தொடை பகுதியில் இந்த மாதிரி எடுத்து இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே எரிச்சி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பைப்பரன், வால் மிளகு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வெயிட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் கன்வெர்ட் ஆகும். வெஸ்லம் கேப்சூல் ஒரு நாளைக்கு 2-3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கலாம். ஆர் தூங்கி எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டாவது வெஸ்லம் ஷேக். ஸோ வெஸ்லம் ஷேக் எதுன்னா, நம்ம பொதுவாக ஒரு சரியான ஒரு டயட் இல்லைனாலுமே, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இதனாலையுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். சரியான ஊட்டச்சத்து இல்லைனாலுமே உடல் பருமனும் ஏற்படலாம். ஸோ வெஸ்லம் ஷேக் அப்படிங்கிறது ஒரு வேளை நமக்கு என்ன உணவு, என்ன ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு தேவையோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது தான் வெஸ்லம் ஷேக். 30 கிராம், அதாவது ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 30 கிராம்ஸ். ஸோ இந்த 30 கிராம்ஸில் நம்ம கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் வரைக்கும் நார் சத்து கிடைக்கும். 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேரும்போது ஒரு 104 கிலோ கலோரிஸ் எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்கும். வெஸ்லம் ஷேக் பாலில் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா அதில் முக்கியமாக மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு. ஸோ இந்த பால் பொறுத்த வரைக்கும் இது கொழுப்பு இல்லாத பாலாக இருக்கும். ஸ்கிம்டு இல்லை டோன் மில்க், இந்த மாதிரி மில்க் கொழுப்பு இல்லாத பால் இங்கே மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதில் ஒரு 200 ml ஒரு கிளாஸ் மில்க், ஸோ அதில் வெஸ்லம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வெஸ்லம் ஷேக் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த 3 வேளை உணவில் ஏதோ ஒரு வேளை உணவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெஸ்லம் ஷேக் வந்து எடுத்துக்குவாங்க. முக்கியமாக வெஸ்லம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இது பால் இல்லை தண்ணி எதில் வேணாலுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் இல்லை சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது வெஸ்லம் டீ. ஸோ வெஸ்லம் டீயும் நம்ம கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஃபீல்ட் ஒர்க் அதுன்னு போகும்போது நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்காகவும் சரி, ஆர் நமக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையுமே சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு இன்னும் நிறையா நம்ம சாப்பிடும். எடுத்தீங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோ பாலோ இல்லை அந்த பொடி, டீ பொடி, காஃபி பொடி எதுவுமே நல்லதும் இல்லை. ஸோ நிறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸோ சோடா மாதிரியோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த சுகர்லேருந்து எல்லாமே நம்ம பாடி வெயிட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியதான் வெஸ்லம் டீ. ஸோ இது மெயினாக க்ரீன் டீ இருக்குது. ஸோ க்ரீன் டீ, நிறைய பேர் க்ரீன் டீ பற்றி தெரியும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கார்சினியா, குடம்புலி. ஸோ இந்த கார்சினியாங்கிறது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு உருவாக்குறத கட்டுப்படுத்தும். 3வது க்ரீன் காஃபி. ஸோ க்ரீன் காஃபி இதுவும் பசி கண்ட்ரோல் பண்ணும், அப்பிடைட், இந்த பசி லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் எனர்ஜி லெவல்ஸ் இதையும் அதிகப்படுத்தக்கூடியது, அண்ட் ஃபேட் ப்ரொடக்ஷன் இதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெஸ்லம் டீ இதில் எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூப், அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 5 கிராம்ஸ். ஸோ இந்த 5 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 180 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு வரலாம். ஸோ டீயை பொறுத்த வரைக்கும் ஹாட்டாக கோல்டாக எப்படி வேணாலுமே தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஸோ வெஸ்லம் டீ ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் எப்போல்லாம் நமக்கு டீ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் தாராளமாக வெஸ்லம் டீ வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ வெஸ்லம் ரேஞ்ச் இது டோட்டலாக உடல் எடையை குறைக்கிறதுக்கான 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடியது சப்ளிமெண்டேஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள். அண்ட் அகெயின் இந்த
தூண்ல ஊட்டச்சத்துக்கள்ல நம்ம முக்கியமாக இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில உறுப்புகள் அதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது, ஆனா அந்த உறுப்புகள்னாலையுமே நமக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதுல முக்கியமா கண். ஏன்னா கண் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்ல வரக்கூடிய மேஜர வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒன்னு குளுக்கோமா, ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கா இருக்கிறவங்களுக்கு கண்ல தேய்மானம் ஆர் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், மூன்றாவது வயது ஏற ஏற வரக்கூடிய மேக்குலர் டிஜெனரேஷன். ஸோ குளுக்கோமாங்கிறது பொதுவாக குளுக்கோமா அப்படிங்கிறது இது நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஸோ கண்ணில் அந்த ஃப்ளூயிட்ஸ் லெவல் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா கண்ணில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஒரு ஸ்டேஜில் என்னன்னா கண் பார்வை வந்து டோட்டலாக போயிடும். இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த குளுக்கோமா ரிவர்ஸ் பண்ண முடியும், பட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் கண் பார்வை போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது சர்க்கரை நோயினால் வரக்கூடிய தேய்மானம், மூன்றாவது ஏஜ் ரிலேட்டட். ஸோ வயதான காலத்தில் பொதுவாக என்ன ஆகுது, இந்த மேக்குலா அப்படிங்கிறது நம்ம ரெட்டினால சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரெட்டினால இந்த மேக்குலா இது வயது ஏற ஏற பொதுவாக 40 மேல ஏறும்போது என்ன ஆகுதுன்னா இதுல தேய்மானம் அதிகமாகும். ஸோ இந்த ரெட்டினா இந்த பகுதி இதுதான் என்ன பண்றோம், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோமா இது நம்ம மூளைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய முக்கியமான ரெட்டினா அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேக்குலா. மேக்குலாங்கிறது ரெட்டினாக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதுல தேய்மானம் அதிகமாகும் போது என்னாகும், மூளைக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஸ்லோ ஆகும் ஆர் ஒரு சுதாகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இதை தவிர கண்ணில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒன்று அதிகமாக நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், கண் சிகப்பாக இருக்கலாம், பார்வை மங்களா தெரிய ஆரம்பிக்கலாம், கண்ணில் எப்போதுமே ஒரு எரிச்சல் ஒரு நமைச்சல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம், கண்ணில் அடிக்கடி தண்ணி வந்துகிட்டே இருக்கலாம், மெட்ராசை. ஸோ இந்த மெட்ராசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வண்டி ஓட்டும்போது என்ன ஆகுன்னா ஹெட்லைட் பார்த்தா கண்ணு டோட்டலாக பிளாக் அவுட் ஆகும். சில ரொம்ப வெளிச்சத்தை பார்த்தோம்னா கூட நான் கண்ணில் பூச்சி பறக்கிற மாதிரி மினுமினுன்ட்டு ஒரு இரிட்டேஷன் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனாக கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை தடுக்கக்கூடியதான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸில் என்ன இருக்கு, மேரிகோல்டு அப்படிங்கிற இந்த பூ இதுலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், ரெண்டாவது பில்பெரி அப்படிங்கிற இந்த பழம். ஸோ இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் இது எடுக்கிறதுனால இது முக்கியமாக கண்ணில் அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல் நச்சுப்பொருள் கண்ணில் உற்பத்தி ஆகக்கூடிய நச்சுப்பொருளை தடுக்க முடியும். மெட்ராசை கண்ணில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாதிரியான பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது மேரிகோல்டு ஃப்ளவர். பில்பெரி இந்த ஃப்ரூட் இருக்கிறதுனால என்ன ஆகுனா இது ஐசைட் கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, அந்த முக்கியமாக வயதான காலத்தில் அந்த தேய்மானத்தை வராமல் தடுக்க முடியும். ஸோ மேரிகோல்டு இருக்கக்கூடிய லூட்டின் சியாசாந்தின் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நேச்சுரலாகவே நம்ம கண்ணில் இருக்கக்கூடியது, ஆனால் நம்ம உடம்புனாலேயோ கண்ணாலேயோ இதை உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ கண்ணில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதை நியூட்ரலைஸ் பண்ணி தேய்மானத்தை முக்கியமாக தடுக்கக்கூடியது தான் இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஸோ சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், ஸோ இதுலேருந்து ஒரு பாதுகாப்பு இதை கொடுக்கக்கூடியது இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸ் தான் முழுகும். அடுத்தது பொதுவாகவே வயதான காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்குது, இந்த எலும்புகளை இணைக்கக்கூடியது 360 ஜாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ், எக்ஸப்ட் இந்த மண்டவோடு மூளை தவிர, சாரி ஸ்கல், இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஜாயிண்ட்ஸுமே நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடியது ஷோல்டர், எல்போ, இடுப்பு ஆர் நீ ஜாயிண்ட் அண்ட் கால் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ். இதில் பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா இது நம்ம நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய. ஸோ ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இது சென்ட்ரா இருக்கக்கூடியதாக என்ன சொல்றோம், கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்ட்லேஜ் இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரியான எஃபெக்டை கொடுக்கக்கூடியது, ப்ளஸ் இந்த ஏரியாவில் இதெல்லாமே இருக்கக்கூடிய சைனோவியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிடு இருக்கு. இந்த ஃப்ளூயிட் வந்து லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். பொதுவாக 35-40 வயசை தாண்டின பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த கார்ட்லேஜ்.
குருத்தெலும்போட தேய்மானம். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆர் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, கால்சியத்தோட பற்றாக்குறை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இல்லாதவங்க, வயது, ரொம்ப நிறைய காரணங்களால் என்ன ஆகும்னா இந்த குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாக. ஸோ இது ரெண்டு தேய்மானம் அதிகமாகறதுனால எலும்புகளோட உராய்வு தன்மை அதிகமாக இருக்கு, அதனால தான் வலி, வீக்கம் இதெல்லாமே ஏற்படும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் மெயினாக குளுக்கோசமின். ஏன்னா அந்த குளுக்கோசமின் புதுசாக அந்த குருத்தெலும்போட உற்பத்தியை அதிகமாக்கக்கூடியது. ஸோ ஏற்கனவே குருத்தெலும்பில் தேய்மானம் வராமல் தருது. ஸோ சனவியல் அது அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கக்கூடியது தான் குளுக்கோஸ். ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன், அதுதான் இந்த கொலாஜன். ஸோ கொலாஜன்ங்கிறது இது ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நம்ம உடம்புக்குள்ளேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன். இது ரெண்டு காரணங்கள், இந்த கொலாஜன்னால ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று ஸ்ட்ரென்த், பலம். ஸோ ஜாயின்ஸ்ல எலும்புக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாஜன் எலும்புகள், குருத்தெலும்பு, ஸ்கின், சருமம் அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய திசுக்கள், இது எல்லாத்தோட உற்பத்திக்குமே இந்த கொலாஜன் முக்கியமான ஒரு புரோட்டீன். உடம்புலேயே அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன்லாம் இருந்தால் கூட, பட் வயது ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலாஜனோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம கையில் சுருக்கங்கள் வரலாம், எலும்புகளோட தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த கார்ட்டிலேஜோட தேய்மானத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த கொலாஜன் இதோட பாதிப்பு, இதை குறைக்கக்கூடியதான் கொலாஜனோட பற்றாக்குறை குறைக்கிறதுக்காக அதோட சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கக்கூடியது, முக்கியமாக ஸ்டிஃப்னஸ், நடக்க முடியாமல் ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய எலும்புகளை ஈஸ் அவுட் பண்ணிவிடும். ஸோ ஜாயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக கொலாஜன். ஸோ ரோஸ்ப் எக்ஸ்ட்ராக்ட் இதில் இருக்கு, இது வலியை குறைக்கக்கூடியது. ஸோ ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் விட்டமின் சி, ஸோ விட்டமின் சி நேச்சுரலாகவே உடம்புல கொலாஜனோட உற்பத்தியை அதிகப்படும். ஸோ கொலாஜன் ஒரு நாளைக்கு 1-2 பேக்கெட் ஒரு 100 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி எப்படி வேணாலுமே கொலாஜனை நம்ம பயன்படுத்தும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்னைக்கு எலும்புகளோட தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கால்சியத்தோட பற்றாக்குறை. ஸோ கால்சியம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நல்லா இருக்கும், ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாடி வெயிட், உடல் பருமன் ஏற்படாமல் கண்ட்ரோல்டாக ஒரு பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சர் ஆர் ஸ்டோன் வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக எலும்புகளோட தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் வராமல் தடுக்கலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன அழுத்தம், இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஹெச் பேலன்ஸ், நம்ம ஆல்ரெடி ஸ்பைரல்னால சொன்னேன் பிஹெச் பேலன்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். ஸோ பாடி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கால்சியம் வேணும். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது 1000-1300 mg ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இளமை பருவம்போது 1000 mg கால்சியம் பர் டே தேவைப்படும். வயதான காலத்தில் 1200 mg கால்சியம் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ கால்சியம் ஜென்ரலாகவே எலும்புகளோட தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ பல்லில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ எலும்புகளோட டென்சிட்டி இதையும் அதிகப்படுத்தும். ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு 3-4 டேப்லெட் வரைக்கும் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 4 தூண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு 2 கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ். அண்ட் முக்கியமாக இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா அந்த 10% மக்கள். ஸோ ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். ஆயுசாந்தேங்கிறது ஒரு ஆயுர்வேத முறைப்படி உருவாக்கப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ்.
ஸோ அண்ட் இந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஆயுர்வேதங்கிறது நம்ம தான் மூலம் அப்படின்னு சொல்லலாம், மூல காரணம் அப்படிங்கிறது இங்கேருந்து சவுத்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆயுர்வேதா பிரின்சிபிள் அப்படிங்கிறது, ஸோ ஒரு நோய் குணப்படுத்துறது டைரக்டாக பண்ண முடியாது, எதன் வழியாக அதை சரி பண்ண முடியுமா, உடல் மனம் ஆன்மா. ஸோ உடல் மனம் ஆன்மா அப்படிங்கிறது எப்போ கட்டுப்படுதோ அப்போதான் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது நம்ம உடலால் கொடுக்க முடியும். ஸோ அந்த தீர்வு அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த ஆயுசாந்தி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயுசாந்தி இந்த ப்ராடக்ட்ஸ் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போக போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, சர்க்கரை நோய் எதனால் வருது, என்ன பிரச்சனை முன்னாடியே நம்ம பார்த்தோம். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியது குளுக்கோ ஹெல்த். குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோட அளவை பொறுத்து நம்ம எடுத்துட்டு வரணும். இதுலேயே சில இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் விஜய் சார் சினமன் அப்படிங்கிறது லவங்கம், டர்மரிக்ங்கிறது மஞ்சள். ஸோ இதுக்குமே ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ குளுக்கோ ஹெல்த் ஒரு நாளைக்கு மூணு வேளைக்குமே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். சுகர் ஒரு 150-200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு ஒரு கேப்சூல், ஸோ மூணு வேளைக்குமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கேப்சூல். 200-300 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அப்போது அட்லீஸ்ட் ஒரு 2-2 கேப்சூல்ஸ் மூணு வேளைக்குமே, 2-2-2. ஸோ ஒரு நாளைக்கு 6. 400-500 ஹை லெவல் ஆஃப் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஒரு வேளைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல்ஸ். ஸோ ஆல்ரெடி டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டாக்டர் மெடிசன்ஸ் நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை எடுக்கலாமா அப்படின்னா, எஸ் டாக்டர் மெடிசன்ஸோட சேர்த்து தான் குளுக்கோ ஹெல்த்தையும் எடுக்கணும். பிகாஸ் இதுவும் ஒரு வகையில் சப்ளிமெண்ட். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக தான் ப்ரோகார்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ப்ரோகார்ட்லையுமே பார்க்கலாம் அஸ்வகந்தா. ஸோ அஸ்வகந்தாங்கிறது ஒரு ஹெர்ப் அண்ட் கார்லிக் பூண்டு. ஸோ இதுக்குமே இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை உண்டு, நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வராமல் தடுக்கக்கூடியது ப்ரோகார்ட். ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டு வரோம். பொதுவாக நம்ம உடம்புல சுத்திகரிப்பு செய்யக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் மற்றும் கிட்னி. இந்த ரெண்டு உறுப்புகளில் பிரச்சனைகள் இருந்தால் உடம்புல இருந்து நச்சு பொருட்களோ கழிவுகளோ வெளியில் போக முடியாது. ஸோ அந்த உறுப்புகளுக்காக முக்கியமாக டாக்ஸ் கிளீன். ஸோ டாக்ஸ் கிளீனில் எதிரே நம்ம பார்க்கலாம் த்ரிஃபலா, நீம், வேம்பு, ஸோ டர்மரிக் மஞ்சள் அண்ட் ஸ்வர்ணபத்தி, இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. பொதுவாக டயபெட்டிஸோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி, இல்லை கேன்சர் இருந்துச்சுன்னா சரி, ஓகேவா, இப்போ கொரோனா இருந்துச்சுனாலுமே என்ன ஆகும்னா அந்த தேய்மானம், ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு உடம்புலேருந்து நச்சு பொருட்களோட உற்பத்தி இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வைட்டல் காம்ப்ளெக்ஸ். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். குளுக்கோ ஹெல்த் அண்ட் வைடல் காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட் சாப்பாட்டுக்கும் முன்னாடி எடுத்து. ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன்ஸ் முக்கியமாக. ஒன்று சிஸ்ட்ங்கிறது கட்டிகள், ரெண்டாவது ஸ்டோன்ஸ் கல் உருவாகலாம், சிறுநீர் பையில பிளாடரில் இருக்கலாம் இல்லை இந்த யூரிட்டரில் உருவாகலாம், மூன்றாவதா சிறுநீர் தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் கிட்னி ஹெல்த் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் ரெக்கமெண்டட் கிடையாது. அதே போல தான் கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்ட்டும் டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் கிட்னி ஹெல்த் ஒரு கண்டிஷனில் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலோ ஆர் கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்டேஜில் கிட்னி ஹெல்த் கொடுக்கறதுனால கிட்னியோட டேமேஜஸை குறைக்க முடியும். மற்றபடி இந்த 3 கண்டிஷன்ஸ் இதுதான் கிட்னி ஹெல்த். ஸோ கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால் அது இந்த லிவர், கல்லீரல். ஏன்னா எல்லா விதமான கழிவுகள் இதில் இது உடம்புலேருந்து அவர் ரத்தத்துலேருந்து சுத்திகரிக்கக்கூடியது முக்கியமாக லிவரோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் அதனால தான் லிவர் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 1.8 கேஜிஸ் வெயிட் இருக்குது அண்ட் பெண்களுக்கு 1.3 கேஜிஸ் லிவரோட வெயிட் இருக்குது. நம்ம உடம்புலேயே லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் ஆர்கன் அப்படின்னா அது இந்த லிவர். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் நம்ம பார்க்கலாம் ஹெல்த்தியான ஒரு
லிவர். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்போ ரெகுலராக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர், அதாவது இந்த கொழுப்பு அதிகமாக தங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ லிவரோட என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும். ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் இதனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஃபைப்ரோசிஸ், கொலாஜன் மாதிரியான சில புரோட்டீன் என்ன ஆகும்னா லிவர்ல போய் தங்க ஆரம்பிக்கும். ஸோ லிவர்ல தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அப்போ லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு லிவர்ல ஒரு கரை மாதிரி படியறதுனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டலா ஹேம்பர் ஆகும். லிவர் காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷன் அதுதான் இந்த சிரோசிஸ் ஹெபடைட்டிஸ். மஞ்சள் காமாலையில ஏ பி இந்த ரெண்டு கண்டிஷன்ல பிளஸ் ஃபேட்டி லிவர் அண்ட் லிவர் ஃபைப்ரோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல லிவர் ஹெல்த் ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது ரெண்டா நம்ம பிரிக்க முடியும். ஒன்னு மேல் பகுதியில இருக்கக்கூடிய லைக் மூக்கடைப்பு இருக்கு, இந்த தொண்டை மூக்குல இருந்து சளி அதிகமா தண்ணி வருது, இல்ல சளி வரக்கூடியது, தொண்டை கரகரப்பு இல்ல தொண்டை அடைப்பு, குரல் தொண்டை கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பேசிக்கா என்ன சொல்றேன்னா இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். இந்த சைனஸ்ல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியது முக்கியமாக இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி வழியா அந்த வைரஸ் உள்ள போகாம இருக்கிறது தான். பிகாஸ் பேசிக்கா இது லங்ஸ்ல அண்ட் மெயினாக அந்த தொண்டையில் இங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிக்குது, இதுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது அடுத்தது எங்கே அஃபெக்ட் பண்ணால், லோயர் ரெஸ்பிரேட்டரி. ஸோ லோயர் ரெஸ்பிரேட்டரின்னு பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய காற்று குழாய்கள் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், ஒன்று டிபி இருக்கலாம், ப்ராங்கியோலைட்டிஸ் ஆர் ப்ராங்கைட்டிஸ், ப்ராங்கை ப்ராங்கியோலை அப்படிங்கிறது இது சின்ன சின்ன காற்று குழாய்கள். இந்த காற்று குழாய்களுக்குள்ள வேகமாக சளி பரவ ஆரம்பிக்கும் போதும் இதுவும் வீசிங், அலர்ஜி, ஆஸ்மா, நிமோனியா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த கரோனா என்ன பண்ணா, ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இது நெஞ்சுக்குள்ள இந்த சளியை அதிகமாக உற்பத்தி செஞ்சு அதை நெஞ்சுக்குள்ள சளியை உறைய வச்சு, சளி உறைய வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய பிரீத்திங் சுவாசம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த சுவாசம் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால்தான் வென்டிலேட்டர்ஸ் டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, அதாவது செயற்கையாக நம்ம சுவாசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரெஸ்போ கேர். அகெயின் ரெஸ்போ கேரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று துளசி இருக்கு, இஞ்சி இருக்கு, டர்மரிக் மஞ்சள் அதில் இருக்கு, பைப்பரன் இதுவும், பைப்பரன்கிறது மிளகு, அந்த மிளகு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வகைன்னு சொன்னேன். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ரெஸ்போ கேரில் இருக்கு. ஸோ ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். ஆயுசாந்தியோட இந்த 7 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சராசரி வயது எப்போ கொடுக்கலாம்னா 18 வயசுக்கு மேல. நம்ம முன்னாடி பார்த்த 4 தூண்களில் பார்த்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அந்த சப்ளிமெண்ட்ஸ் எந்த வயசுக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னா 12 வயசுக்கு மேலே. ஸோ இது ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வயது. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம 6 வயசுக்கு மேலே கொடுக்கலாம், எஸ்பெஷலி இப்போ குழந்தைங்களுக்கு முக்கியமாக இம்யூனிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு மறக்காமல் 6 வயசுக்கு மேலே ஸ்பைர்லினா அண்ட் கொலஸ்ட்ரம் இந்த 2 ப்ராடக்டை மறக்காமல் டெய்லியே குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 1-2 கேப்சூல் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஈவன் இந்த வைரஸோட அட்டாக் அவங்கள தாக்காமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப தேவையான, இந்த தருணத்தில் ரொம்ப தேவையான ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது ப்ரைம், வெஸ்டிஜ் ப்ரைம்ங்கிறது. ஸோ வெஸ்டிஜ் ப்ரைம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சுப்பீரியரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ். அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம், இது சுப்பீரியர் குவாலிட்டி அப்படிங்கும்போது இது எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்டில் சேல்ஸ்ல இல்லை மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துருக்கும். ஸோ ஆர்என்டியில் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி இதில் நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா இந்த
இருக்கக்கூடிய இடங்கள்ல கிரில் அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. அண்ட் முக்கியமாக இந்த கிரில், இந்த வகையான மீன், இதை வந்து அண்டார்டிக் கிரில் அப்படின்னு சொல்லுவோம். பெருங்கடல், ஸோ முக்கியமாக ரொம்ப குளிர்ந்த கடல் பகுதி, இந்த இடத்துல மட்டுமே உயிர் வாழக்கூடியதான் இந்த கிரில். ஸோ கிரில் பொறுத்த வரைக்கும் அண்டார்டிக்கால, கனடால, ஜப்பான்ல, இந்த நாடுகள்ல அதிகமாக காணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறால் போன்ற இந்த மீன் வகை. ஸோ இந்த கிரில் எங்க அதிகமாக உயிர் வாழும்னா கடல் மட்டத்தில், அடிப்பகுதியில உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக இம்பியூரிட்டிஸ், நச்சு பொருள்கள் இல்லாத ஒரு பகுதியா இருக்கும். அதே போல இந்த கிரில் கடல்ல இருக்கக்கூடிய ஸ்ரிம்ஸ் அப்படின்னு சொல்ல, சாரி, கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாங்டன்ஸ், அதாவது சின்ன சின்ன மரக்கட்டைகள், ஸோ அந்த மரக்கட்டைகள் இதை உணவாக சாப்பிடக்கூடியதான் இந்த கிரில். ஸோ கிரில்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நேச்சுரலாகவே இந்த இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரில்ல ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் எதுக்காக தேவைன்னா, பொதுவாக நம்ம ஒரு ஒரு செல்களுக்கு மேல ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவர் மாதிரி ஒரு லேயர் இருக்கு. இந்த ப்ரொடெக்ஷன், இந்த லேயர், இது லிவர் உருவாக்கக்கூடியது. அந்த லிவருக்கு முக்கியமாக என்ன வேணும்னா ஃபாஸ்போலிபிட்ஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொடெக்ஷன், அந்த லேயர் வந்து உருவாக்கும். இதில் இபிஏ, டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதை தவிர இந்த கிரில்ல ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடன்ட். ஆஸ்டசாந்தின் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு மிதமான ரெட் கலர்ல ஒரு முக்கியமான ஒரு பிக்மெண்ட். ஸ்பைரலினா அப்படி கிரீன் கலர் பிக்மெண்ட்டும், ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிறது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். பொதுவாக தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபீன்ஸ் இருக்கலாம், கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த லைகோபீன்ஸ் ஆர் பீட்டா கரோட்டீன்ஸ், இதை விட 100 மடங்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடியது முக்கியமாக இந்த கிரில். டிஹெச்ஏ, ஸோ டிஹெச்ஏங்கிறது, டிஹெச்ஏ அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த டிஹெச்ஏ இது கண்ணுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு, இந்த 3 உறுப்புகளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த 3 உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான் இந்த டிஹெச். இபிஏ, இந்த இபிஏங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க, ரத்த ஓட்டம் சீராக இருக்க, உடல் உறுப்புகளில் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க இபிஏங்கிற இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை. ஸோ ஏஎல்இ, ஆல்பா லினோலிக் ஆசிட், ஸோ ஏஎல்ஏங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இது அதிகமாக இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில்ல. டிஹெச்இன் இபிஏ, இது அதிகமாக இருக்கக்கூடியது கிரில் ஆயில். இந்த ஒமேகா 3ங்கிறது, ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட், நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ். பட் நம்ம உடம்புனால இந்த ஃபேட்டி ஆசிட்டை உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3 கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, மன அழுத்தம், படபடப்பு, ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். கண்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதே மாதிரி கேன்சர், புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது, எலும்புகளில் தேய்மானம் வராமல் தடுக்க முடியும், தூக்கம் சரியாக வரலனாலுமே அந்த தூக்கம், அந்த ஸ்லீப் ரிதம் பேலன்ஸை ஆர் மெலட்டோனின்கிற ஹார்மோனை அதை சிந்தசைஸ் பண்ணக்கூடியது ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3யோட சப்ளிமெண்டேஷன் கட்டாயம் எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் ஆர் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதர்வைஸ் ஃபேட்டி லிவர், இந்த கண்டிஷன்ஸ்லையுமே ஒமேகா 3 ஆர் கிரில் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ கிரில் ஆயில் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஹையர் டோஸ் போனால் நல்லது, 2-3 கேப்சூல்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வகையில் டெய்லி 1 கேப்சூல் மட்டும் எடுத்து வந்தாலே போதும். ஸோ கிரில் நம்மளுடைய ப்ரைமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்,
ஸோ கிரில் ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல்ஸ் வித் ஃபுட் சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்கிடும். ஒரு டப்பாவில் 30 சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் வந்து வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ராடக்ட் கேட்டகரி வெஸ்டீஜ் ப்ரைமில். ஸோ ஏன் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரைனிங்கோட ஸ்டார்டிங்க்கு நம்ம போகணும். பிகாஸ் அதில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் 3 கேட்டகரியில் நம்ம ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒன்று எனர்ஜிக்காக, இன்னொன்று பில்டிங் பிளாக்ஸ்க்காக, அண்ட் 3வது கேட்டலிஸ்ட்காக. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் 2 பிரிக்கலாம். 1 மேக்ரோ. ஸோ மேக்ரோ அப்படிங்கும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்? சர்க்கரை, உரதம் அண்ட் கொழுப்பு. இந்த 3 விதமான ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா இது வளர்றதுக்காக, வளர்ச்சிக்காக, பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்காக. இது 3த்துக்குமே முக்கியமான ஊட்டச்சத்து இது. ஆனால் சில ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது. அதுதான் என்ன சொல்லணும், மைக்ரோநியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோங்கிறது சில மில்லிகிராம் ஆர் ஈவன் மைக்ரோகிராம்ஸ் கூட தான் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படும். பட் இதோட பற்றாக்குறை உடம்புல இருந்துச்சுனாலுமே நிறைய பிரச்சனைகள், நோய்கள் ஆரம்பமாகறதுக்காக காரணமாக அமையலாம். என்னென்ன இந்த ஊட்டச்சத்துக்கள்? 1 விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸை 2 பிரிக்கலாம், ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, டிஇ அண்ட் கே, பி விட்டமின்ஸ், எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இது ஃபுல்லும் இருக்க, இது ஃபுல்லாக நம்ம உடலுக்கு தேவை. 2வது மினரல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 விதமான மினரல்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள தேவை. ஸோ இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புனால, விட்டமின்ஸோ மினரல்ஸோ நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டாக தான் இது நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போக முடியும், ஆர் உணவு மூலமாக தான் இது நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், நகம் ஒரு மாதிரி கலரே இல்லாமல் போகலாம், ரொம்ப ட்ரையாக இருக்கலாம், நகம் அடிக்கடி உடைய ஆரம்பிக்கலாம், தலைமுடி ஆர் தலை ஆர் தலைமுடி இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், தலைமுடி உதிர்வு இருக்கலாம், தலைமுடி சொட்டை கம்ப்ளீட்டாக பால் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆர் ஈவன் நரமுடி ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கலாம். ஸோ கண் பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம், கண்ணில் எப்போதுமே ஒரு இச்சிங் இருக்கலாம், ஆர் கண்ணில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ வாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வாயில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஆர் உதடுகளில் ஏற்படக்கூடிய கிராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதடில் வெடிப்பு, ஆர் ப்ளீடிங் கம்ஸ், பல்ல ஈறுகளில் ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். ஸோ கழுத்து பகுதியில் பிரச்சனை வரலாம், ஹார்மோனோட இம்பேலன்சஸ் ஏற்படலாம், பீரியட்ஸ் இரெகுலராக வரதுக்கான ஒரு காரணங்கள். அதே போல் எலும்புகளோட தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடு. அதனால தான் நம்ம லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் ப்ரைமில் காம்பயோட்டிக்ஸ். ஸோ இந்த காம்பயோட்டிக்ஸில் என்ன இருக்குன்னா, முக்கியமாக மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவல்யூஷனரி ஒரு டெக்னாலஜி மூலமாக இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். தட் இஸ் ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல். அவுட்டர் கேப்சூல் என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ், அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூலில் ப்ரோபயோட்டிக், அதாவது இந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா ஸ்டேபிள் ஃபார்மில் உள்ள இருக்கு. எதுக்காக இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்ங்கிற காம்பினேஷன் தேவை? பொதுவாக நம்ம வயிறில் சில நல்ல கிருமிகள் தேவை, பாக்டீரியா, முக்கியமாக பாக்டீரியா தேவை, இதெல்லாம் குட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கட் ஹெல்த், அந்த செரிமானத்திற்கு வயிறோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப ரொம்ப அவசியம். சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தயிர் எப்படி உருவாகுது, பிரெட் எப்படி தயாரிக்கிறாங்க, இதெல்லாமே இந்த நல்ல பாக்டீரியானால உருவாக்கக்கூடியது. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ அந்த பாக்டீரியா உயிர் வாங்கினா என்ன வேணும்? உணவு வேணும். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கக்கூடியது தான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது இது ஃபைபர். ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வயிறில் போய் செரிமானம் ஆகாது. எதனால் செரிமானம் பண்ண முடியும்னா இந்த பாக்டீரியாவில் மட்டும்தான் செரிமானம் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் அவுட்டர் கேப்சூலில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது கூட இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அவுட்டர் கேப்சூலில் இருக்கு. இன்னர் கேப்சூலில் அந்த பாக்டீரியா லைவ் ஃபார்மில், ஆக்டிவ் ஃபார்மில் உள்ளக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இது இருக்கு. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுதான் காம்பயோட்டிக்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் எல்லா விதமான பயோட்டிக்ஸ் இதுதான்.
ஸோ வெஸ்டிஜ் ப்ரைம் ப்ரோபயோட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈவன் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க எடுத்துகிட்டு வரலாம். அவர் ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால், சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, எலும்புகளோட தேய்மானம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கும். எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் ஈவன் கரோனா வைரஸோட முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கோல்டு. ஸோ கோல்டு அட்டாக் இந்த ஆர் ஃபீவர் இது வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் அது இந்த வெஸ்டிஜ் ப்ரைம் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 12 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதே போல் வயதானவர்கள், ஏன்னா மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கலாம். பசி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு செரிமானம் ஆகலை, ஆர் அந்த ஊட்டச்சத்து என் உடம்புல கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அரிவன் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கன்சீவாக பிளான் பண்ணுறவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்லி ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தா. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண இந்த சிபக்தா. ஸோ ஒரு ஒரு நாளுமே என்னோட லைஃப் ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ப்ராடக்ட் இந்த சிபக்தான். ஸோ சிபக்தான் அப்படிங்கிறது, ஸோ இது சிபக்தான் அப்படின்னோடனே இது கடல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்க வேணாம், ஏன்னா கடலுக்கும் இந்த ப்ராடக்ட்டும் சம்மந்தமே கிடையாது. இது என்ன சொல்லுவோம், பெரி ஃபில்ட் புஷ், அதாவது புஷ் அப்படிங்கிறது என்ன, புதர்கள். ஸோ இந்த புதர்களில் அதிகமாக விளையக்கூடிய பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழவகை அதுதான் இந்த சிபக்தான். ஸோ இந்த சிபக்தானில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சிபக்தானில் இருக்கு. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிபக்தான் அதோட மருத்துவ குணங்களுக்காக நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக பயன்படுத்தி. ஸோ இந்த சீபக்தானை ஒண்டர் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சீபக்தான் எங்கே விளையும் அப்படின்னா, மைனஸ் டிகிரி டெம்பரேச்சர்ஸில் இருக்கிற இடத்துல தான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் வந்து விளையுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸில் அதிகமாக இந்த சீபக்தான் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர ஏஷியன் கண்ட்ரீஸில் லைக் சைனா, ஜப்பான், இந்த இடத்துல யூரோப்பில், ரஷ்யாவில், கனடாவில், இந்த நாடுகள் எல்லாமே இந்த சீபக்தான் அதிகம் விளையிறது நம்ம பார்க்க. ஸோ இன்ஃபேக்ட் இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இதில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. என்னென்னா, ஈவன் அலெக்சாண்டர் மாமன்னர் வாழ்ந்த போர்க்காலத்திலேயே அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு அந்த தெம்பு ஆர் எனர்ஜி இதை திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த சீபக்தான் பழத்தை தான் சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் முக்கியமாக பார்டரில் இருக்கக்கூடிய ஜவான்ஸ் அவங்களுக்கு அந்த மைனஸ் டெம்பரேச்சரில் ஃபுல் எனர்ஜியோட அவங்க காவலை காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஆர்டிஓ, ஸோ இந்தியன் ஆர்மி இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்க இந்த சீபக்தான் மூலமாக நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி அதில் அதை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் ஸ்பேஸில் போகக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்ஸ் விண்வெளி வீரர்கள் அவங்களுக்கும் இந்த சீபக்தான் தான் உணவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. காரணம், சீபக்தானில் எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்குது, முக்கியமாக விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே அப்படிங்கிறது பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்காக நேச்சுரலான ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். விட்டமின் ஏ கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. விட்டமின் இ டோகோஃபெரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்க, தலைமுடி வளர்த்துக்கு முக்கியமாக விட்டமின் இ தேவை. பி காம்ப்ளெக்ஸ், ஸோ பி விட்டமின்ஸ் ஆர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே முக்கியமாக நம்ம உடம்புல வளர்ச்சிக்காக ரிப்பேர் செய்யறதுக்காக அண்ட் நரம்பு பிரச்சனைகள், நரம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தேவை. அண்ட் விட்டமின் பி ஃப்ளாவனாய்ட்ஸ்ங்கிறது இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். ஸோ எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீஷியம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக சிபக்தானில் இருக்கு. அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9. இன்ஃபேக்ட் ஒமேகா 7 இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அது இந்த சீபக்தான் மட்டும்தான். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
மெத்தியோனின், லூசின், லைசின் அண்ட் கிளைசின். ஸோ இன் சிம்பிள் ஆல்மோஸ்ட் 190 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒரு பழத்தில் இருக்கு. கேரட்டினாய்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், லிபிட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சீபக்தான்ல இருக்கு. ஸோ சீபக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுது? ஸோ செரிமான சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். எனக்கு ஹை எனர்ஜி லெவல்ஸ், ஸோ டெய்லி எனக்கு அதிக சோர்வு இருக்கு, ஸோ இந்த சோர்வு இல்லாமல் தடுக்கிறதுக்காக நான் சீபக்தான் பயன்படுத்தலாம்.